புத்தகத்தின் தலைப்பு காணுகிறவர் யார்? எழுதியவர் ஏ டபிள்யூ பிங்க். தமிழாக்கம் செய்தவர் போதகர் சாமுவேல் தேவநேசம். கேசட்டில் வாசித்தவர் என் ஞானராஜா. இந்த ஒளிநாடா கிரேஸ் பாப்டிஸ்ட் மிஷன் ரேடியோ ஸ்டுடியோஸ், ஆபிங்டன், இங்கிலாந்தில் வெளியிடப்பட்டது. 1. ஆளுகிறவர் யார்? இன்றைய உலகத்தின் காரியங்களை கட்டுப்படுத்துகிறவர் யார்? தேவனா அல்லது பிசாசா? பல மக்கள் தேவன் விண்ணுலகத்தின் அரசராக இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். தேவன் தாமே உலகத்தை படைத்தார், உலகின் அனைத்தையும் ஆளுகிறார் என்பதை அவர்கள் நினைப்பதில்லை. இயற்கை விதியின்படி ஒரு இயந்திரத்தைப் போல உலகம் இயங்கி வருகிறது என்றுதான் மக்கள் அடிக்கடி நினைக்கிறார்கள். தனக்கு என்ன நிகழ வேண்டும் என்பதை தீர்மானிக்க மனிதன் தன் சுயசித்தத்தை பயன்படுத்தக்கூடும் என்று பலர் கூறுகிறார்கள். உலகில் நிகழும் காரியங்களை கட்டுப்படுத்துகிறவர் யார் என்ற வினாவை மறுபடியும் கேட்கிறேன். தேவனா அல்லது பிசாசா? உலகில் நிகழும் காரியங்களை பார்க்கும்போது பிசாசு ஆளுகை செய்கிறான் என்று நாம் நினைப்பது எளிது. பாவமும் குழப்பமும் தாறுமாறுகளும் அதிகமாக காணப்படுகின்றன. தீமையையே நாம் அதிகமாக காண்கிறோம். யுத்தங்களையும் புரட்சிகளையும் பற்றி கேள்விப்படுகிறோம். உலகத்தில் மிகப்பெரிய அளவில் அமைதியின்மையும் பயமுமே மிகுதியாக உண்டு என்று அறிவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் புறக்கணிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். கிறிஸ்தவம் தோல்வியுற்றது என்றே பலர் நினைக்கிறார்கள். தேவன் மக்களை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் மக்கள் தங்களை ரட்சிக்க அவருக்கு இடமளிக்காததினால் அவரால் அது முடியாமல் போகிறது என்று கிறிஸ்தவர்களே சில சமயங்களில் எண்ணுகிறார்கள். தேவனை பார்க்கிலும் உலக காரியங்களின் மீது பிசாசுக்கே அதிக வல்லமை இருக்கிறதாக நடப்பவை பல நமக்கு காண்பிக்கின்றன. இவ்விதமாக கிறிஸ்தவர்கள் நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் காண்கிற அளவிலே நிகழ்ச்சிகளை கருதாமல் விசுவாசத்தைக் கொண்டே அவைகளை சிந்திக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் சொல்லியிருப்பதை கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இப்பொழுது உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் நேரிடும் என்று வேதம் எப்போதும் கூறி வந்துள்ளது. மக்கள் ஒரு நாளில் அதிகாரத்துக்கும் சட்டத்துக்கும் கீழ்ப்படியாமல் அசட்டை செய்வார்கள் என்றும் வேதம் தெளிவாக கூறுகிறது. ஆகவே மக்கள் உன்னத அதிகாரமும் நீதி சட்டத்தை அளித்தவருமாகிய தெய்வத்தையே புறக்கணிப்பது நமக்கு ஆச்சரியமல்ல. இவைகளை தெளிவாய் கூறுகிற வேதம் உலகத்தில் நிகழ்கிற காரியங்களை பிசாசு அல்ல தெய்வமே ஆண்டு நடத்துகிறார் என்பதையும் கூட கூறுகிறது. தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். அவரே படைக்கப்பட்ட அனைத்தின் மீதும் முழுமையுமான அதிகாரமும் ஆளுகையும் உடையவராயிருந்தார். தெய்வ சித்தம் மாற்றப்பட முடியாது. அவர் எல்லாவற்றிற்கும் அரசராக இருக்கிறார். நிகழ்கிற எக்காரியத்தினாலும் தேவன் ஒருபோதும் ஆச்சரியப்படுவதில்லை. அவர் அனைத்தின் மீதும் ஆட்சி செலுத்துகிறார். தேவனிடம் அன்பு கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவரது திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக ஒன்றோடு ஒன்று இசைந்து நடக்கின்றன. இந்த கூற்றுக்கள் உண்மையே. ஆனால் இயேசுவை நாம் நம்பினால்தான் இவைகளில் உண்மையில் மகிழலாம். தேவன் யார் என்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் அவரைப் பற்றி நமது மனங்கள் மெய்யான கருத்துக்களினாலே நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது என்ன நிகழ்ந்தாலும் ஏமாற்றங்களும் இடுக்கண்களும் வருத்தங்களும் உள்பட அவையாவற்றையும் நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இவைகளும் கூட தவறு செய்யக்கூடாத சர்வ ஞானமும் தீமை செய்ய முடியாத மிகுந்த அன்புமுள்ள தேவனால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை அறியலாம். தேவனைப் பற்றி இந்த உண்மைகளை மக்கள் கேட்க வேண்டும். தேவனைப் பற்றி தெளிவற்றதும் உறுதியற்றதுமான பேச்சை கேட்க மக்கள் விரும்புவதில்லை. ஆகவே மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் உயிரோடு இருக்கிறார்.
நிகழும் யாவத்தையும் தேவன் காண்கிறார். அவை அனைத்தையும் தேவன் முழுவதுமாய் கட்டுப்படுத்துகிறார். இது கிறிஸ்தவர்களை தங்கள் விசுவாசத்தில் உறுதி வாய்ந்தவர்களாக்க பெரிதும் உதவுகிற ஒரு காரியம். உலகில் நிகழ்கிற காரியங்களைப் பற்றி நினைக்கும்போது அதனை மனிதனைப் பற்றி நினைப்பதன் மூலம் நாம் தொடங்கக்கூடாது. வாழ்க்கையில் புரிந்து கொள்ள கடினமானதும் புதிரானதுமான அநேக காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு அருளின தம்முடைய வார்த்தையாகிய வேதாகமத்தின் மூலம் தேவன் தாமே நமக்கு புதிய அறிவை தருகிறார். ஆகையால் உலகில் நிகழ்கிற காரியங்களைப் பற்றி நாம் புரிந்து கொள்ள விரும்பும்போது தேவனைப் பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள துவங்க வேண்டும். இன்று உலகைப் பற்றி அது இருக்கிற வண்ணமாக நாம் நினைக்க ஆரம்பித்து பிறகு அதனை தேவனோடு இணைக்க முயற்சிக்கும்போது உலகத்தோடு தேவனுக்கு அவ்வளவு தொடர்பில்லை என்றே முடிவு செய்வோம். ஆனால் நாம் முதலாவதாக தேவனைப் பற்றி சிந்தித்து பிறகு அச்சிந்தனையே உலகத்தோடு இணைக்கும்போது காரியங்கள் ஏன் இவ்விதமாய் நிகழ்கின்றன என்பதை புரிந்து கொள்ள தொடங்குவோம். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களை அவர் தண்டிக்கிறார். தேவன் தமது வார்த்தையில் மாறாதவனாய் இருக்கிறபடியால் வேதத்தில் சொன்னபடியே தீமையை தண்டிக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறபடியினால் ஒருவனும் அவரை எதிர்த்து நிற்கவோ அல்லது அவருடைய நோக்கத்தை தடுக்கவோ முடியாது. தேவன் எல்லாவற்றையும் அறிகிறபடியினால் அவர் அறிகிறதை பார்க்கிலும் ஒருவனும் அதிகமாய் அறிய முடியாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே உலகத்தில் நிகழ்கிற காரியங்களை கவனிக்கும்போது தீமையானதை தண்டிக்க தேவன் தொடங்குகிறார் என்றே நாம் அறிவோம். ஆகவே உலகத்தில் நிகழ்கிற காரியங்களை யார் கட்டுப்படுத்துகிறார் என்ற என்னுடைய வினாவுக்கு விடையளிக்க இரண்டு வழிகள் உண்டு. தேவனை நம்பாதவன் எல்லாவற்றையும் குறித்து தனது சொந்த மனிதனுக்குரிய நோக்கு நிலையிலிருந்தே நினைக்கிறான். அவன் சிந்தனையை மனிதனோடு ஆரம்பிக்கிறான். ஆகவே நிகழ்கிற எல்லா காரியங்களையும் தேவன் எப்படி கட்டுப்படுத்தக்கூடும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய நினைவுகள் நம்முடைய மனித நினைவுகளைப் போல அல்ல. தேவனுடைய வழிகள் நம்முடைய இயல்பான வழிகளைப் போல அல்ல என்று வேதம் நமக்கு தெளிவாய் கூறுகிறது. ஆகவே தேவனை நம்பாதவன் தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் என்று சொல்லுவது மடமையாக இருக்கிறது என்றே எப்பொழுதும் நினைப்பான். ஆனால் இதற்கு மாறாக கிறிஸ்தவன் நிகழ்கிற எல்லாவற்றையும் தேவன் கட்டுப்படுத்துகிறார் என்று நம்புகிறான். ஏனென்றால் வேதத்தில் தேவன் தாமே அப்படி சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவன் தேவனோடு தொடங்குகிறான். கிறிஸ்தவ விசுவாசிக்கு வருத்தத்தை அளிக்கிற அதிகமான பாவமும் துன்பமும் இவ்வுலகில் இருந்தபோதிலும் நான் தேவனாக இருந்தால் இவற்றை அனுமதிக்க மாட்டேன் என்று அவன் சொல்லுகிறதில்லை. தேவனுடைய வழிகளை முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாது என்று கிறிஸ்தவன் நம்புகிறான். நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கும் அவருடைய ஞானத்தில் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கும் அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள உதவும்படிக்கும் தேவன் அநேக காரியங்களை நம்மிடத்திலிருந்து மறைத்திருக்கிறார். கிறிஸ்தவன் தேவனை நம்பி தேவனுடைய நோக்கு நிலையிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார். தேவனை நம்பி தனக்கு என்ன நேரிட்டாலும் தேவன் அதை அனுப்பியிருக்கிறார் என்று அறிந்து அதை ஏற்றுக்கொள்கிறான். அவன் தேவனையே நம்பியிருப்பதால் அகோரமான புயலிலும் கூட அவன் இருதயம் அமைதியாயிருக்க முடியும். அவன் தேவனை நம்பி எல்லாவற்றின் முடிவில் தேவனுடைய மகிமையை காண்பேன் என்று அறிந்து மகிழ்கிறான். அதிகாரம் 2. தேவனே ஆளுகிறவர். தேவனின் சர்வ வல்லமை என்பதின் கருத்து என்ன என்று உமக்கு தெரியுமா? உலகத்தில் எவ்வளவு தீமை இருந்தாலும் தேவனே எல்லாவற்றையும் முழுவதுமாக கட்டுப்படுத்துகிறார் என்று வேதம் கூறுவதாக முதல் அதிகாரத்தில் கற்றுக்கொண்டோம். இதைத்தான் நாம் தேவனின் சர்வ வல்லமை ராஜரீகம் என்று குறிப்பிடுகிறோம். தேவன் சர்வ வல்லமை அல்லது தனி உரிமை ஆட்சி உடையவராக இருக்கிறார் என்று நாம் கூறும்போது தேவனுக்கு எல்லாவற்றின் மேலும் முழுமையான ஆற்றலுண்டு என்றே குறிப்பிடுகிறோம். அவர் யாவருக்கும் மேலானவர். அவர் மாபெரும் அரசர். அவர் மிக உன்னதமானவர். அவர் தமது சித்தத்தின்படியே விண்ணுலகையும்
பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனுமில்லை. தேவன் ராஜரீகம் உடையவராக இருக்கிறார் என்று நாம் கூறும்போது அவர் சர்வ வல்லவர், வானத்திலும் பூமியிலும் அவர் எல்லா அதிகாரமும் உடையவர், அவருடைய சித்தத்திற்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று குறிப்பிடுகிறோம். இவரே வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன். தற்காலத்திய போதனை அடிக்கடி தேவனை குறித்து மாறுபட்ட கருத்தினையே கூறுகிறது. ஓர் உதவியற்ற வலுவற்ற தேவனையே அது நமக்கு காட்டுகிறது. அவர் நாம் மனமிறங்க வேண்டிய தேவனாக இருக்கிறாரே ஒழிய நாம் பயப்படத்தக்கவராக இல்லை. தற்காலத்திய போதனையானது பிதாவாகிய தேவன் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவனையும் ரட்சிக்க விரும்புகிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ரட்சிக்க மறித்தார், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தும்படி இப்பொழுது முயலுகிறார் என்பதே. ஆனால் பலர் கிறிஸ்து இல்லாமல் எவ்வித நம்பிக்கையும் இல்லாதவர்களாக மறிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. மக்கள் ரட்சிக்கப்படாமல் மறிப்பார்களானால் மேலும் அதே நேரத்தில் தேவன் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க விரும்புகிறார் என்று நாம் நம்புவோமானால் பிதாவாகிய தேவன் ஏமாற்றப்பட்டவராக இருக்க வேண்டும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து திருப்தியற்றவராக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தோல்வியுற்றவராகவே இருக்க வேண்டும். மனிதனுடைய பாவத்தினால் தேவன் அதிர்ச்சியுற்றார் என்று நாம் கூறினால் தவறு செய்கிற ஒரு மனிதருக்குரிய கீழ்நிலைக்கே அவரை கொண்டு வருகிறோம். உலகில் இருக்கிற பாவத்தையும் துன்பத்தையும் தேவன் உதவியற்ற நிலையில் கவனிக்கிறார் என்று நாம் கூறுவோமானால் மக்கள் செய்கிற தீமைகளையும் தேவன் கட்டுப்படுத்துகிறார் என்று வேதம் போதிக்கிறதை நாம் மறுக்கிறோம். தேவனின் தனி உரிமை ஆட்சியை நாம் மறுதலித்து மறுத்தால் கூடிய சீக்கிரத்தில் நம்முடைய எண்ணங்களில் தேவனுக்கு இடம் இருக்காது. தேவன் முழுமையான ராஜரீகம் உடையவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் ஆள அவருக்கு முழு உரிமை உண்டு. தன்னுடைய களிமண் மேல் முழுமையான அதிகாரமுடைய குயவனைப் போலவே தேவன் இருக்கிறார். தேவன் தமது வல்லமையை பயன்படுத்தும் வகையில் தனி உரிமை ஆட்சி உடையவராகவே இருக்கிறார். அவர் தமது சித்தத்தின்படியே தாம் சித்தம் கொள்ளும் காலத்திலும் தாம் சித்தம் கொள்ளும் இடத்திலும் அதை பயன்படுத்துகிறார். வேதம் முழுவதும் இது உண்மை என்று காண்பிக்கிறது. சில சமயங்களில் நீண்ட காலமாக தேவன் தமது வல்லமையை காட்டாமல் இருக்கிறார். ஆனால் அவ்வல்லமை திடீரென்று தெளிவாய் வெளிப்படுகிறது. இஸ்ரவேலர் வனாந்திரத்திற்கு போய் தொழுது கொள்ளாதபடி பார்வோன் தடை செய்ய முயன்றபோது தேவன் தமது வல்லமையை பயன்படுத்தினார். எகிப்தியர் மடிந்தனர், தேவனுடைய மக்கள் காக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர் கானான் நாட்டுக்குள் நுழைந்தபோது எரிகோ நகரம் குறுக்கே தடையாயிருந்தது. தேவன் தமது வலிமையை பிரயோகித்தார். எரிகோவின் மகதுகள் வீழ்ந்தன. தேவனின் வல்லமையையே தாவீதை கோலியாத்திடமிருந்து காப்பாற்றியது. தானியேலை காயப்படுத்தாதபடிக்கு தேவன் சிங்கங்களின் வாய்களை மூடினார். ஆனால் தேவனுடைய ஆற்றல் எல்லா நேரத்திலும் அவருடைய மக்களை விடுவிக்கிறதில்லை. எபிரேயர் 11 அதிகாரம் 36-37 வசனங்களில் தேவனை விசுவாசித்த சிலர் காவலை அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களை போர்த்துக் கொண்டு திரிந்து மிகுந்த துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஏன் இவையெல்லாம் நடந்தன? ஏன் ஆற்றலினால் விடுவிக்கப்படவில்லை? தேவன் தமது ஆற்றலை பயன்படுத்தும் வகையில் சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறபடினாலேயே மிகச்சிறந்தது இன்னதென்று அறிந்து அதனையே அவர் ஆற்றுகிறார். மற்றவர்களுக்கு தமது ஆற்றலை அளிப்பதிலும் தேவன் தெய்வீக தன்மை உடையவராகவே இருக்கிறார். மற்றவர்களை விட அதிக நாட்களாக வாழ மெத்துசலாவுக்கு ஆற்றலை அளிக்கிறார். பணத்தை சம்பாதிக்க மக்களுக்கு ஆற்றலை அளிக்கிறார். ஆனால் எல்லா மக்களையும் சம அளவில் செல்வந்தர்களாக ஆக்கவில்லை. மக்களுக்கு ஆற்றலை அளிக்கிற வகையில்
தேவன் தனி உரிமை ஆட்சியுள்ளவராக இருக்கிறபடியினாலேதான் இப்படி ஆகிறது. எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான ஆற்றலை அளிக்கவில்லை. தேவன் தமது இரக்கத்தை பொழிகிற வகையிலும் தெய்வீக தன்மை உடையவராகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே பெதஸ்தா குளத்தண்டையில் வந்தபோது அங்கிருந்த அநேக நோயாளிகளில் ஒருவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். யோவான் 5:19. உடனே அந்த மனிதன் சுகமடைந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஏன் இந்த மனிதன் மட்டும் குணப்படுத்தப்பட்டான்? குணப்படுத்தப்பட அவனே தகுதியுள்ளவனாய் அல்லது உரிமையுடையவனாய் இருந்தான் என்று நமக்கு கூறப்படவில்லை. ஆகவே தேவனுடைய இரக்கம் ஒரு ராஜரீக முறையில் அவனுக்கு காட்டப்பட்டது. அந்த குறிப்பிட்ட மனிதனை குணப்படுத்தின போல் இயேசு அங்கிருந்த எல்லா நோயாளிகளையும் குணப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த ஒரே மனிதனை குணப்படுத்த மட்டுமே இயேசு கிறிஸ்து தமது தெய்வீக ஆற்றலை பயன்படுத்தினார். ஆகவே தேவன் தமது இரக்கத்தை காண்பிக்கும் வகையிலும் ராஜரீகம் உள்ளவராக இருக்கிறார். தாம் சித்தம் கொள்ளும் இடத்திலேதான் அவர் தமது இரக்கத்தை காண்பிக்கிறார். தேவன் தமது கிருபையை மனிதருக்கு அளிக்கிறார். கிருபையானது தேவனுடைய கருணையை பெற முற்றிலும் தகுதியற்ற மக்களுக்கு தேவன் காட்டும் கருணையே ஆகும். உண்மையில் அவர்கள் கிருபைக்கு பதிலாக நரகத்திற்கு அனுப்பப்படவே தகுதியானவர்கள். நீதிக்கு நேர் எதிரானதே கிருபையானதாகும். நீதி நமக்கு உரியதையே அளிக்கும். உரிமையும் தகுதியும் அற்ற மக்களுக்கு அளிக்கப்படும் தேவனின் நன்மையே கிருபையாகும். ஏனென்றால் அவர்கள் தேவனை வெறுத்து அவருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறார்கள். அது தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு ஈவாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையை உரிமையோடு யாரும் கேட்க முடியாது. ஏனெனில் அதை பெற யாருக்கும் உரிமையில்லை. தம்முடைய சொந்த தெய்வீக தன்மையுடைய சித்தத்தின்படியே தேவன் மக்களுக்கு கிருபையை அளிக்கிறார். இதை குறித்து நாம் பெருமகிழ்ச்சி கொள்வோம். ஏனென்றால் பாவிகள் கிருபையினால்தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். மிக மோசமான நபரும் கூட அதன் எல்லைக்கு அப்பால் இருக்க முடியாது. யாரும் தேவனுடைய கிருபையை பற்றி பெருமையுடன் கூறிக்கொள்ளவும் முடியாது. தேவன் மட்டும் அதற்குரிய எல்லா மகிமையையும் பெறுகிறார். தேவன் தமது கிருபையை அளிக்கும் வகையில் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவரது பிறப்பின் செய்தி உலகில் உள்ள அனைவருக்கும் அறிவிக்கப்படவில்லை. மேய்ப்பர்களுக்கும் கிழக்கு தேசத்து ஞானிகளுக்குமே அது அறிவிக்கப்பட்டது. தேவன் எல்லாருக்கும் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. தெய்வீக தன்மை உள்ளவராக தேவன் இருக்கிறார். தேவன் பொருத்தமற்ற மக்களுக்கு தமது கிருபையை அளித்ததை கவனிப்போம். மேய்ப்பர்களுக்கும் யூதராக கூட இல்லாத மக்களுக்குமே மற்றும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து இதுவரை முற்றிலும் பொருத்தமற்றவர்களுக்கும் தகுதியற்றவர்களுக்குமே தேவன் தமது கிருபையை அளித்திருக்கிறார். உமக்கு தேவன் தமது கிருபையை அளித்திருக்கிறாரா? தேவனை குறித்து வேதம் கூறுவது அனைத்தும் தேவன் ராஜரீகம் உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்த பகுதியில் தேவன் படைத்த அனைத்தும் கூட தேவன் தனிமுரிமை ஆட்சியுடையவர் என்பதையே நமக்கு காண்பிப்பதை பார்ப்போம். வேதவசனங்கள் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தானியேல் 11:32. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55:8-9. ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்.
ரோமர் 11 அதிகாரம் 33 வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. எபேசியர் 1 அதிகாரம் 12 வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ரோமர் 11 அதிகாரம் 36 வசனம். தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னதாவது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். 1 நாளாகமும் 29 அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவன் நித்தியானந்தமுள்ள ஏக சக்ராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 15 வசனம். அதிகாரம் 3. இயற்கையை கட்டுப்படுத்தும் தேவன். தேவன் தனி உரிமை ஆட்சி உடையவராக இருக்கிறார் என்று வேதம் கூறுவதாக 2 அதிகாரத்தில் பார்த்தோம். அவருடைய கிருபையிலும் அவர் ராஜரீகம் உள்ளவராகவே இருக்கிறார். தேவனுடைய சர்வ வல்லமைக்கான இன்னும் மிகுதியான சான்றுகளை இப்பொழுது படிக்கப் போகிறோம். தேவன் படைத்த படைப்புகளும் கூட அவர் தனி உரிமை ஆட்சி உள்ளவராக இருக்கிறார் என்பதையே காட்டுகின்றன. அவருடைய படைப்புகளின் எல்லாவற்றின் மேலும் தேவனுக்கு முழுமையான கட்டுப்படுத்தும் வல்லமை உண்டு. தேவன் உலகத்தை படைப்பதற்கு முந்திய காலத்தை பற்றி நினைக்க முயலுங்கள். அப்பொழுது கூட தேவன் ராஜரீகம் உடையவராகவே இருந்தார். எதையாவது ஒன்றை படைப்பதோ அல்லது படைக்காமல் இருப்பதோ முழுவதும் தேவனுடைய விருப்பத்தையே சார்ந்திருந்தது. அதனை எவ்விதமாக படைப்பது என்பதும் முழுவதுமாக அவரையே சார்ந்திருந்தது. யாரும் எப்போதும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சிறிய உலகத்தை அவர் படைத்திருக்கலாம். அதன் பரப்பு எல்லையின் அளவை யாரும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஓர் உலகத்தையும் அவர் படைத்திருக்கலாம். தேவன் உலகத்தை படைக்க தொடங்கியபோது தமக்கு உதவி செய்யும்படி அவர் யாரையும் கேட்கவில்லை. தேவன் படைத்த உலகத்தை பற்றி இப்பொழுது நினைத்து பார்ப்போம். வறண்ட நிலப்பரப்பை விட அத்தனை அதிகமான நீர்ப்பரப்பு கடல் ஏன் இருக்க வேண்டும்? நமக்கு உதவாதபடி ஏன் ஏராளமான நிலங்கள் வீணாக இருக்க வேண்டும்? ஏன் ஓர் இடம் வாழ்வதற்கு நன்றாக இருந்து மற்றொன்று வாழ்வதற்கு மிக பயனற்றதாக இருக்க வேண்டும்? ஏன் ஒரு நாட்டில் பல பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகின்றன, மற்றொன்றில் பூமி அதிர்ச்சிகளே இல்லாமல் இருக்கிறது? இதுவே தேவ செயல் நோக்கத்தில் இருந்தது என்பதே இதற்கு விடையாகும். செம்மறியாட்டுக்குட்டி, கரடி, யானை, சுண்டலி ஆகிய விலங்குகளுக்கு இடையிலுள்ள வேறுபாட்டை நினைத்து பார்ப்போம். நாய்களைப் போன்ற சில விலங்குகள் அதிக திறமை உள்ளவைகளாய் இருக்கின்றன. மற்றவை திறமை அற்றவைகளாக இருக்கின்றன. கோவேறு கழுதிகளும் கனமான சுமைகளை சுமக்கின்றன. சிங்கங்களும் புலிகளும் விடுதலையாக அலைகின்றன. வானத்தின் பறவைகளையும் பூமியின் விலங்குகளையும் கடலின் மீன்களையும் எண்ணி பார்ப்போம். விலங்குகளுக்கு இடையில் ஏன் இவ்வளவு வேறுபாடுகள்? ஏனென்றால் இவ்விதமாகவே அவைகளை படைக்க தேவன் விரும்பினார். தாவரங்களை நினைத்து பார்ப்போம். சில செடிகளுக்கு அருமையான வாசனை உண்டு, மற்றவைகளுக்கு வாசனையே இல்லை. சில மரங்கள் நல்ல பழங்களை விளைவிக்கின்றன, மற்றவை நச்சுத்தன்மையான பழங்களை கொடுக்கின்றன. ஏன் இப்படி? தேவன் வானத்திலும் பூமியிலும் கடலிலும் தமது விருப்பத்தின்படி செய்ததினாலேயேதான் இப்படி இருக்கிறது. தேவதூதர்களைப் பற்றி நினைக்கவும், தேவதூதர்கள் எல்லாரும் சரிசமமானவர்கள் அல்ல. சிலர் மற்றவர்களை பார்க்கலும் அதிக முக்கியமானவர்கள்.
சிலர் மற்றவர்களை பார்க்கலும் அதிக வலிமை உள்ளவர்கள். சிலர் மற்றவர்களை விட தேவனுக்கு அருகே உள்ளவர்கள். ஏன் தேவதூதர்கள் சரிசமமானவர்களாய் இல்லை? விண்ணில் வாழும் தனி உரிமை ஆட்சியுடைய தேவன் தமது விருப்பத்தின்படியே செய்திருக்கிறார் என்றுதான் நாம் அந்த வினாவுக்கு விடையளிக்கலாம். தேவன் படைத்த காரியங்கள் அவர் ராஜரீகம் உடையவராகவே இருக்கிறார் என்பதையே நமக்கு காட்டுகின்றன. தாம் மிகச் சிறந்ததென்று எண்ணின வகையிலேதான் அவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். ஆகவே மனிதர்களும் வேறுபட்டிருப்பதைக் கண்டு நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. சில மக்கள் மிக திறமை உள்ளவர்கள், சிலர் திறமையில் குறைந்தவர்கள், சிலர் திடமாக நலமுடன் இருக்கிறார்கள், மற்றவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். வெவ்வேறான மக்கள் வேறுபட்ட உணர்ச்சி இயல்புகள் பெற்றிருக்கிறார்கள். சிலர் வழிநடத்துவதிலும் ஆளுவதிலும் திறமை உள்ளவர்களாயிருக்கிறார்கள், மற்றவர்கள் பின்பற்றி சேவை புரிகிறார்கள். மக்களிடையே உள்ள இந்த வேறுபாடுகளைக் கண்டு நாம் வியப்புற வேண்டியதில்லை. ஒருவர் மற்றவரிடமிருந்து வேறுபடச் செய்கிறவர் தேவனே. ஏன் இப்படி இருக்க வேண்டும்? சர்வ ஏகாதிபத்திய தேவன் இது நல்லது என்று காண்கிறதுனாலேயே. எல்லாவற்றையும் படைத்த தேவன் முழுமையான ராஜரீகம் உடையவராக இருக்கிறார். அவர் தமது விருப்பத்தின்படியே செய்து தமது சித்தத்தையே நிறைவேற்றுகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதனால் இப்படி செய்ய அவருக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் தேவன் தமது ராஜரீக வலிமையினால் எல்லாவற்றையும் படைத்தது மட்டுமல்ல, அவர் படைத்த எல்லாவற்றையும் தேவன் ஆளுகிறார். தாம் படைத்த எல்லாவற்றையும் அவர் கட்டுப்படுத்தாவிடில் என்ன நிகழும் என்று கற்பனை செய்வோம். தேவன் உலகத்தை படைத்து பின்னர் அதை சிலர் சொல்லுகிறபடி இயற்கையின் விதிகளின்படி இயங்க அதை தனியாய் விட்டுவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். தேவன் இப்படி செய்திருந்தால் உலகம் அழிவுறாது என்று நாம் எப்படி உறுதி கொள்ள முடியும்? இயற்கை விதிகள் அதற்கு மேலாக வேறு எதுவும் உலகத்தை கட்டுப்படுத்தாவிடில் ஒரு சூறை புயல் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அழிக்கலாம். கடுமையான பெருமழை பூமி முழுமையும் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கக்கூடும். ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உலகம் முழுவதையும் அழிக்கலாம். இயற்கை விதிகளின்படி இயங்க தேவன் உலகத்தை விட்டுவிட்டால் இக்காரியங்கள் நிகழாது என்பதை நாம் எப்படி உறுதியாய் நம்ப முடியும்? தேவன் உலகத்தை கட்டுப்படுத்தவில்லை என்று நாம் சொல்வோமானால் நாம் நமது பாதுகாப்பிற்கான எல்லா உறுதியையும் இழக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தாவிட்டால் பின் எல்லா காரியங்களும் தற்செயலாகவே நிகழ்கின்றன. தேவன் மனிதரின் தீய செயல்களை மட்டுப்படுத்தவில்லை என்றும் மக்கள் தங்கள் இஷ்டப்படி செய்ய முழுவதுமாக விடுதலை உள்ளவர்களாயிருக்கிறார்கள் என்றும் வைத்துக் கொள்வோம். இது நிகழ்ந்தால் உலகத்திலிருந்து எல்லா நன்மைகளும் மறைந்து போய் கொடுமையும் குழப்பமுமே தொடர்ந்து நிகழும். ஆகவே தேவன் உலகத்தின் மேல் ஆளுகை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மெய்யாகவே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகிறார். உலகத்திலுள்ள உயிரற்ற காரியங்கள் வானிலை, கடல், காற்று ஆகியவற்றையும் கூட தேவன் கட்டுப்படுத்துகிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கூறியபோது வெளிச்சம் உண்டாயிற்று. பூமியிலே ஒரு வெள்ளத்தை உண்டாக்குவேன் என்று கூறியபோது வெள்ளம் ஏற்பட்டது. எகிப்து நாட்டில் தேவன் வாதைகளை அனுப்பின போது வெளிச்சம் காரிருளாய் மாறினது. நதியின் தண்ணீர் இரத்தமாய் மாற்றப்பட்டது. மிகவும் கொடிய கல்மழை பெய்தது. ஆயினும் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தேவன் கட்டுப்படுத்தினார். இவ்வாதைகள் ஒன்றும் அவருடைய மக்களை பாதிக்கவில்லை. வேதத்தின் வரலாற்றில் முழுவதும் தேவன் உயிரற்ற காரியங்களை கட்டுப்படுத்துகிறார். நேபுகாத்நேச்சாரின் சூளை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டு தெய்வ மக்கள் 3 பேர் அதில் போடப்பட்டார்கள். தீ அவர்களுடைய ஆடைகளை கூட பற்றவில்லை. ஆனால் நெருப்பு அவர்களை போட்ட மனிதர்களை சுட்டரித்தது. சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு படகில் இருந்தபோது பலத்த சுழல் காற்று அவர்களை மிகவும் பயப்படுத்தியது. இயேசு கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. தேவன் வானிலையை கட்டுப்படுத்துகிறார். அவர் பனிக்கட்டியையும் வெண்பனியையும் காற்றையும் அனுப்புகிறார். தேவன் மழையை தாமதப்படுத்தவோ அல்லது மழை பெய்யவோ செய்கிறார். இந்த எல்லா உயிரற்ற காரியங்களும் தேவன் கட்டளைப்படி செய்து அவருடைய மேலான சித்தத்தை நிறைவேற்றுகின்றன.
நாம் வானிலையை குறித்து முறுமுறுக்கும் போது மெய்யாகவே நாம் தேவனுடைய சித்தத்தை பற்றியே முறுமுறுக்கிறோம். தேவனே இவ்வுலகை படைத்தார், அவரே அதனை ஆண்டு நடத்தி வருகிறார். அதிகாரம் 4. தேவன் மக்களை கட்டுப்படுத்துகிறார். உலகத்தில் இருக்கிற உயிரற்ற பொருட்களை, பூமி, காற்று, மண்டலம், தீ, தண்ணீர் ஆகியவற்றை தேவன் ஆளுகிறார் என்பதை 3 அதிகாரத்தில் பார்த்தோம். தேவன் விலங்குகளையும் மக்களையும் தேவதூர்களையும் கூட கட்டுப்படுத்துகிறார். 1வதாக விலங்குகளின் மீதான தேவனின் கட்டுப்பாடு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6:20 தேவன் பூமியின் மேல் பெருவெள்ளத்தை வருவிக்கு முன்னே நோவா எனும் ஒரு மனிதன் கட்டின பெரிய கப்பலுக்குள்ளே ஒவ்வொரு வகையான விலங்குகளிலும் 2 அதனுள் நுழையச் செய்தார். ஆகவே இவ்விலங்குகள் தேவனால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். யாத்ராகமம் 8 எகிப்து நாட்டில் தேவன் அனுப்பின வாதைகளை வேதம் விளக்கி கூறுகிறது. நைல் நதி தவளைகளை பிறப்பிக்குமாறு செய்தார். அப்பொழுது அவர் தவளைகள் எகிப்தின் அரசன் அரண்மனைக்குள்ளும் வேலைக்காரர்களின் வீடுகளுக்குள்ளும் நுழையச் செய்தார். படுக்கைகளிலும் அடுப்புகளிலும் தவளைகள் போகமாட்டாத இடங்களுக்கும் போகும்படி தேவன் செய்தார். அதற்கு பிறகு ஏராளமான வண்டுகள் எகிப்து நாட்டுக்குள் வந்தன. ஆனால் தேவனுடைய மக்கள் இருந்த பக்கத்திற்கு ஒரு வண்டு கூட வரவே இல்லை. அடுத்தது தேவன் எகிப்தியரின் ஆடு மாடுகள் நோயுறச் செய்தார். ஆனால் தேவனுடைய மக்களுக்கு இருந்த ஆடு மாடுகள் எதுவும் நோயுறவில்லை. எல்லா காலங்களிலும் எவ்விதம் தேவன் இந்த விலங்குகளை கட்டுப்படுத்தி நடத்தினார் என்று பார்க்கவும். 1 17:2-4 தமது தீர்க்கதரிசியாகிய எலியாவை ஓர் ஆற்றண்டைக்கு போய் வாழச் சொன்னதையும் அங்கே காகங்கள் அவருக்கு உணவு அளித்ததையும் படிக்கிறோம். இப்பறவைகள் தாங்களே அவ்வுணவை தின்றுவிடாமல் தேவனுடைய ஊழியனுக்கு அதை எடுத்துக்கொண்டு போயின. தேவன் விலங்குகளை கட்டுப்படுத்துகிறார் என்பதற்காக வரலாறுகள் வேதத்தில் இன்னும் பல்வேறு இடங்களில் உண்டு. தமது ஊழியனாகிய தானியேல் சிங்கங்களின் கதியில் போடப்பட்டிருந்தபோது தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டிப்போட்டார். தமது ஊழியனாகிய யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்கும்படி தேவன் செய்தார். பின்னர் தேவன் சொன்னபோது மீன் வறண்ட பூமியில் யோனாவை கக்கிவிட்டது. ஆகவே தேவன் விலங்குகளை கட்டுப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். விலங்குகள், பறவைகள், மீன்கள் அனைத்தும் சர்வ வல்ல தேவன் அவைகளுக்கு சொன்னபடி செய்கின்றன. 2வதாக தேவன் விலங்குகளை மட்டுமல்ல மனிதர்களையும் கட்டுப்படுத்துகிறார். இதை ஏற்றுக்கொள்ள மிக கடினமாக இருக்கிறது. ஆனால் இது மெய்தான் என்று நீங்கள் தெளிவாக உணர நான் விரும்புகிறேன். 1, தேவன் முழுவதுமாக கட்டுப்படுத்துகிறார் அல்லது தேவன் தாமே வேறு ஒருவரால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார். 1, தேவன் தமது விருப்பத்தின்படி செய்கிறார் அல்லது மக்கள் தங்கள் விருப்பத்தின்படி செய்கிறார்கள். இவைகளில் எது உண்மை? மக்கள் தேவனை வெறுக்கலாம் என்பது உண்மைதான். ஆனால் தேவன் தமது விருப்பத்தை நிறைவேற்ற அத்தகைய மக்களை பயன்படுத்த முடியாது என்பது அதன் கருத்தல்ல. தீய மக்கள் செய்யும் செயல்களின் தீமையான விளைவுகளை தேவன் தடுக்கக்கூடும் என்று சொல்லுவது போதாது. அவர்கள் செய்த தீவினைக்காக தேவனே ஒருநாள் இப்பொல்லாத மக்களை தண்டிப்பார் என்று சொல்லுவதும் போதாது. மிக கொடுமையான ஆள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவனின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. தேவன் அத்துணை பெரியவராக இருக்கிறார். இந்த கொடூரமான நபர் எது நடக்கும் என்று தேவன் சொன்னாரோ அதையே செய்கிறார். இதனை அந்த அக்கிரமக்காரன் உணராதிருந்த போதிலும் கூட அவரை வெறுத்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு நிகழ்ந்தது இதுதான். யாராவது யூதாசை விட மோசமானவராக இருக்கக்கூடுமோ? ஆகையால் தேவன் எதை தீர்மானித்திருந்தாரோ அதை யூதாஸ் செய்திருந்தால் தேவன் நிகழ வேண்டும் என்று சொன்னதையே எல்லா மோசமான மக்களும் செய்கிறார்கள் என்று நம்புவது கடினமல்ல. இந்த பொருளை குறித்து நாம் வாதிட விரும்பவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதையே பார்க்க விரும்புகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:28 கர்த்தருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதை குறித்து எள்ளி நகையாடிய கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்களிடமே இது சொல்லப்பட்டது.
இந்த மக்கள் செய்தது கூட தேவனின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது என்பதையே இது காட்டுகிறது. மக்கள் தங்கள் வாழ்க்கைக்கு அநேக திட்டங்களை செய்தாலும் தேவனுடைய திட்டம்தான் மெய்யாகவே நிறைவேறும் என்று நீதிமொழிகள் 16:9 நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை புரிதிய ஏற்பாட்டின் மதிகேடான செல்வனின் கதை லூக்கா 12:16-21 எவ்வளவு உண்மையாய் காட்டுகிறது. ஒரு மனிதன் விளைந்த பொருட்களை சேர்த்து வைக்கும்படி ஒரு பெரிய களஞ்சியத்தை கட்ட எவ்விதமாய் தீர்மானித்தான் என்றும் வாழ்க்கையை இன்புற்று அனுபவிக்க அவன் திட்டமிட்டான் என்றும் கூறுகிறது. தேவனோ வேறுவிதமாய் திட்டமிட்டிருந்தார். தேவ திட்டமே நிறைவேறியது. ஏனெனில் இந்த மதிகேடான மனிதன் அதே இரவில் மரிப்பான் என்று தேவன் சொன்னார். மக்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடும் என்று சொல்லுவது ஒருபோதும் சரியல்ல. யோபு 23:13 தேவன் எதனை செய்ய விரும்புகிறாரோ அதையே செய்கிறார் என்று கூறுகிறது. நீதிமொழிகள் 21:30 எந்த ஞானமோ அல்லது புத்தியோ ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது என்பதை திட்டமாய் கூறுகிறது. ஏசாயா 14:27 தேவன் தீர்மானித்ததை எவராலும் மாற்ற முடியாது என்கிற மெய்மையை காண்பிக்கிறது. எல்லா மக்களின் செயல்களும் நல்ல செயல்களும் தீய செயல்களும் கூட ஆண்டவராகிய தேவனால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை வேதம் தெளிவாய் போதிக்கிறது. மனிதர் தங்கள் தேவனை பார்க்கலும் வலிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கலாம் என்றும் நினைக்கலாம். தேவனோ அவர்களின் அறிவீனத்தையும் பலவீனத்தையும் கண்டு நகைக்கிறார். அவர் அத்தகைய மிகப்பெரிய தேவனாயிருப்பதனால் அவர் விரும்பும்போது அவர்களை எளிதாய் அழிக்கலாம். 3வதாக தேவனே தேவ தூதர்களையும் கட்டுப்படுத்துகிறார். தேவ தூதர்கள் தேவனின் தூதுவர்களாக இருக்கிறார்கள். தேவன் சொன்னதை கேட்டு அவர் கட்டளையிட்டதை செய்கிறார்கள். தீமையான தூதர்களும் கூட தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள். பிசாசும் தானே முழுமையாய் தேவனின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறான். தேவன் அவனுக்கு அனுமதியை கொடுக்கும் வரைக்கும் பிசாசு தேவனுடைய ஊழியனாகிய யோபை தொட முடியவில்லை. மத்தேயு 4:10 இயேசு பிசாசிடம் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுவதை வாசிக்கிறோம். அதே கணமே பிசாசு அவரை விட்டுச் சென்றான். இந்த உலகத்தின் முடிவில் அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நெருப்பு கடலில் எரியப்படுவார்கள். தேவனே ஆளுகிறார். உயிரற்ற பொருட்களையும் விலங்குகளையும் மக்களையும் தேவ தூதர்களையும் பிசாசையும் கூட கட்டுப்படுத்துகிறார். இப்பிரபஞ்சம் முழுவதிலும் எதுவும் தேவன் இது நிகழ வேண்டும் என்று கூறினால் ஒழிய நிகழவே நிகழாது. அத்தகைய பெரிய தேவனின் விசுவாசிக்கிறவர்கள்தான் தங்கள் இருதயங்களில் சமாதானத்தை பெற்றிருப்பார்கள். அத்தகைய உன்னதமான ஒப்பற்ற தேவனை நம்புவது விசுவாசத்தை பலப்படுத்துகிற பாதுகாப்பின் உணர்வை கொடுக்கிறது. ஆகவே இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் ஆட்டிப்படைப்பது விதியும் அல்ல, அல்லது கட்டுப்படாத தீமையுமல்ல, மனிதனுமல்ல, பிசாசுமல்ல, ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் ஆவார். அவர் தமது சொந்த நல் சித்தத்தினால் தமது சொந்த என்றுமுள்ள மாட்சிமைக்கென்றே ஆளுகிறார். வேத வசனங்கள். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். சங்கீதம் 135:5-6. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4:11. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் சுவிசேஷம் 3:3. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். சங்கீதம் 115:3. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 115:15. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது. எபிரேயர்
முதலாம் அதிகாரம் 10 வசனம். அதிகாரம் 5, தேவன் விசுவாசிகளை உண்டு பண்ணுகிறார். தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவராயிருந்தால் ஒவ்வொருவரையும் அவர்கள் பாவங்களிலிருந்து ஏன் அவர் ரட்சிக்கவில்லை என்று நீங்கள் வியப்படையலாம். தேவன் சில மக்களை ரட்சிக்கிறார் என்று நமக்கு தெரியும். அப்படி அவர் சில மக்களை ரட்சிப்பதாயிருந்தால் ஏன் மற்றவர்களையும் ரட்சிக்கக்கூடாது? தேவனுடைய ஊழியராக பவுல் 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளில் பிரதான பாவி நான் என்று எழுதியிருக்கிறபடியினால் சிலரை தேவன் ரட்சிக்க முடியாதபடி அவர்கள் கெட்டவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. தேவன் பாவிகளில் பிரதான பாவியை ரட்சிக்க முடியாதபடி அவன் மிக மோசமானவன் அல்ல. தங்களை அவர் ரட்சிக்க சிலர் விரும்பாதபடியினால் மாத்திரம் தேவன் சில மக்களை ரட்சிக்க வல்லமையற்றவராக இருக்கிறாரா? இந்த வினாவுக்கு நாம் விடையளிக்கும் முன்னே கிறிஸ்தவர்களாக மாறிய மக்களின் அனுபவத்தை பற்றி நாம் நினைவுகொள்வோமாக. இந்த மக்கள் கிறிஸ்தவர்களாக முன்னே அவர்கள் தேவனை அறிய விரும்பவில்லை. தேவனுடைய வழியில் அல்ல, தங்கள் சொந்த வழியிலே போனார்கள். அவர்கள் இப்பொழுது இவ்விதமாக கிறிஸ்தவர்களாகும்படி அவர்களை மாற்றியது எது? ஒரு கிறிஸ்தவன் 1 கொரிந்தியர் 15:10 இருக்கிற வசனத்தினால் விடையளிப்பான், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். தங்களுடைய செயல்களுக்கு அவர்கள் இன்னும் பொறுப்புள்ளவர்களாய் இருந்த போதிலும் தேவன் தமது கிருபையினாலே தங்கள் சித்தங்களை கட்டுப்படுத்தவும் ஆளவும் வல்லவராயிருக்கிறார் என்று மெய்யான கிறிஸ்தவர்களும் சொல்லுவார்கள். அவர்கள் கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வம் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஆனால் தேவனே முதலாவது அவர்களை மனப்பூர்வம் உள்ளவர்களாக செய்தார். நம்பாததினால் மக்கள் இரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லுவது ஓரளவில் உண்மையாயிருப்பினும் அது முழு உண்மை அல்ல. இம்மக்கள் ஏன் நம்பவில்லை? விசுவாசத்தை அவர்கள் பெற்றில்லாததினால் அவர்கள் நம்பவில்லை. விசுவாசம் தேவனுடைய வரமாக இருக்கிறது. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் இந்த விசுவாசம் எனும் வரத்தை அளிக்கிறார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 13:48 என்றுமுள்ள மெய்வாழ்வை அடைவதற்கென குறிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவன் ஏன் எல்லோரையும் ரட்சிக்கவில்லை என்பதற்கு காரணம், பிதாவாகிய தேவன் ரட்சிப்பின் திட்டத்தில் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவராய் இருப்பதே. அவர் தமது விருப்பத்தின்படியே மக்களுக்கு ரட்சிக்கும் விசுவாசமாகிய தமது வரத்தை அளிக்கிறார். மக்களை அவர்கள் பாவங்களிலிருந்து ரட்சிப்பதில் பிதாவாகிய தேவன் தனி உரிமை ஆட்சியுடையவராக இருக்கிறார் என்பதை வேதத்தின் அநேக பகுதிகள் தெளிவாக காட்டுகின்றன. அவைகளில் சிலவற்றை நாம் பார்ப்போம். முதலாவதாக ரோமர் 9:21-23, தேவன் ஒரு குயவனைப் போல இருக்கிறார், நாம் களிமண்ணைப் போல இருக்கிறோம் என்று கூறுகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்படாத மக்களும் தங்களிலே ஒரே தன்மையை உடையவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை ரட்சிக்காவிட்டால் யாவரும் நரகத்துக்கே போவார்கள். சிலவற்றை அழகு பொருட்களாகவும் மற்றதை சாதாரண உபயோகத்திற்காகவும் குயவன் வெவ்வேறு பாத்திரங்களாக செய்வது போல தேவன் மக்களிடையில் வேறுபாட்டை உண்டு பண்ணுகிறார். தேவன் தாம் படைத்த மக்களோடு தமது விருப்பத்தின்படி செய்யலாம் என்றோ அவர் சர்வலோக நியாயாதிபதியாக நீதியையே செய்வார். வேதம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:48 நாம் முன்னமே பார்த்தபடி நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள் என்று கூறுகிறது. விசுவாசிப்பது தேவனுடைய தேர்ந்தெடுப்பின் விளைவாகவே வருகிறது என்று இந்த வசனம் தெளிவாய் காட்டுகிறது. மேலும் அவ்வசனம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அம்மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படும்படியாகவும்
தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று காட்டுகிறது. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட எல்லா மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் தவறாமல் விசுவாசம் வைப்பார்கள் என்பதையும் நமக்கு காட்டுகிறது. இரண்டாவதாக, ரோமர் 11:5 தேவனுடைய கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறது. இது மக்கள் ஏன் இரட்சிப்புக்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு கூறுகிறது. அவர்கள் நற்காரியங்களை செய்வார்கள் என்று தேவன் கண்டபடியினால் அவர்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது, எவ்விதத்திலும் அதை பெற தகுதி அற்றவர்களாகிய அவர்கள் தேவனின் சொந்த மேம்பட்ட நற்பண்மையினால் மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட்டனர். மூன்றாவதாக, 1 கொரிந்தியர் 26:29 வசனங்கள் கூறுகிறதாவது, உலகில் மிக பெரியவர்களையும் பலமுள்ளவர்களையும் தம்மை விசுவாசிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பலவீனமுள்ளவர்களையும் எளிமையானவர்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்படும்படியாக தேவன் குறிப்பிட்ட மக்களை திட்டமாகவே தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதையே இது காட்டுகிறது. எளிமையும் பலவீனமானவர்களையும் தெரிந்தெடுத்துள்ளார் என்கிற உண்மை மக்கள் தங்களில் தாங்களே எவ்வளவு மேன்மையும் நற்குணமும் உள்ளவர்களாயிருப்பினும் ரட்சிக்கப்படுவதானது முற்றிலும் தேவனின் நற்குணத்திலிருந்தே வருகிறதை மெய்ப்பிக்கிறது. வேதத்தில் நம்முடைய 4 பகுதி எபேசியர் 1:3-5 ஆகும். உலகத்தை படைக்கும் முன்னரே தேவன் தமது மக்களை தெரிந்தெடுத்தார். மற்றும் தேவனின் குமாரரும் குமாரத்திகளுமாக அவர்களை அவர் அன்போடு தெரிந்து கொண்டார். முதல் மனிதன் பாவம் செய்வதற்கு முன்னதாகவே தேவனுடைய மக்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றே இது காட்டுகிறது. எபேசியர் 1:3 இவ்வசனங்கள் தேவன் தமது மக்களை தெரிந்து கொண்ட காரணத்தையும் கூட காட்டுகின்றன. அவருடைய பார்வையில் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கும் மற்றும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கும் அவர்களை தெரிந்து கொண்டார். 5வதாக, 2 தெசலோனிக்கேயர் 2:13 பரிசுத்த ஆவியினாலே சத்தியத்தை விசுவாசிக்கிறதற்காகவும் மற்றும் இரட்சிப்படையும்படிக்கும் தேவன் தெசலோனிக்கேயரை தெரிந்தெடுத்தபடியினால் பவுல் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். தேவனுடைய மக்கள் அனைவரும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் இரட்சிப்படையும்படிக்கு அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் இது தெளிவாய் போதிக்கிறது. 6வதாக, 2 தீமோத்தேயு 1:9 கூறுகிறதாவது, அவர்களுடைய செயல்களின்படி அன்று உலகம் தோன்றுவதற்கு முன்பே தேவன் தமது அன்பினாலும் மகத்துவமான நன்மை தன்மையின்படியையும் தமது மக்களை தெரிந்து கொண்டு இவைகளினால் தம்மை வெளிப்படுத்தி அவர்களை ரட்சிக்க அழைக்கிறார். ஆகவே முடிவுரையாக, ரட்சிப்படையும்படி தேவன் குறிப்பிட்ட மக்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதினாலேயே அம்மக்கள் அவரை தேடுகிறார்கள். ஆகையால் தேவன் ஒருவேளை தெரிந்தெடுக்கவில்லையோ என்று நீங்கள் பயப்பட அவசியமில்லை. நீங்கள் அவரை தேடியிருப்பீர்களானால் அவர் முன்னதாகவே உங்களை தெரிந்தெடுத்திருக்க வேண்டும். மனிதர்கள் தேவனுக்கு ஆவியில் மரித்தவர்களாக இருப்பதனால் மக்கள் தேவனிடத்திலிருந்து இரட்சிப்பை இயல்பாய் தேடுவதில்லை. ஆகவே தேவன் அளிக்கிற இரட்சிப்பு நீங்கள் விரும்புவீர்களானால் அந்த விருப்பமே தேவன் உம்மை விரும்புகிறார் என்பதற்காக உறுதியான சான்று. இதுவே வேதத்தின் மிகவும் அற்புதமான பயனுள்ள ஒரு உண்மை. இதை குறித்து ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டாம். விசுவாசம் தேவனின் ஈவாகிய வரம். ஆகவே நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் அந்த வரத்தை பெற்றிருக்க தேவன் விரும்பினதினாலேயே அவர் அந்த விசுவாசத்தை உங்களுக்கு அளித்திருக்கிறார். இந்த சிந்தனை எவ்வளவு அதிசயமானது! 6 இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? மக்களின் இரட்சிப்பில் பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று 5வது அதிகாரம்
காண்பிக்கிறது. மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக விசுவாசிக்க மக்களுக்கு விசுவாசத்தை அளிக்கிறவர் அவரே. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் இந்த விசுவாசத்தை அளிக்கிறார். இதை செய்வதற்கு தேவனுக்கு பூரண உரிமை உண்டு. இப்பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இரட்சிப்பின் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்பதை காட்ட விரும்புகிறோம். மனுக்குலம் எல்லாருக்கும் இரட்சிப்பை அளிக்க இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சில சமயம் சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இது மெய்யாகவே உண்மையாக இருக்க முடியாது. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு தம்மிடம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று இயேசு தாமே சொல்லியிருக்கிறார். யோவான் 17:2 கூறுகிறதாவது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மட்டுமே இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று காட்டும் வேத பகுதிகள் பல உள்ளன. அவைகளில் சிலவற்றை பார்ப்போம். உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் ஒரு குறிப்பிட்ட மக்களை ரட்சிக்க தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்யவே இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. யோவான் 6:38 இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வாசிக்கிறோம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்தேன். யோவான் 17:6 தேவன் அவருக்கு கொடுத்த மக்களை குறித்து பேசுகிறார். அவர் மீது விசுவாசம் வைக்க தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆகவே ஒரு குறிப்பிட்ட மக்களை ரட்சிக்க தேவன் தெரிந்து கொண்டார். இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராக இம்மக்களுக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மரித்தார் என்று தெளிவாய் காணப்படுகிறது. அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து மரித்தபோது அவர் குற்றமுடைய பாவிகளின் இடத்தை எடுத்து அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பாடுபடாதபடிக்கு அவர்களுக்கு பதிலாக பாடுபட்டார் என்பதே. இயேசு எல்லாருக்கும் பதிலாக பாடுபட்டு மறித்திருந்தால் யாரும் தங்கள் பாவங்களுக்காக பாடுபட மாட்டார்கள் என்பது அதனை தொடர்ந்து வருகிறது. ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவர், ஒருவரையும் தண்டியாமல் அனைவருக்கும் விடுதலை அளிக்க வேண்டும். ஆனால் தங்கள் பாவங்களில் மறிக்கிற மக்களை குறித்து சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போருங்கள் என்று அவர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து கூறுவதையும் வேதம் போதிக்கிறது. மத்தேயு 25:41 இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கலாம். ஆகையால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் மரிக்கவில்லை. ஏனென்றால் சில மக்கள் தங்கள் பாவங்களுக்காக தேவனின் சாபத்தை சுமந்து தாங்களே பாடுபடுவார்கள். எபிரேயர் 9:24 படித்து சிந்தியுங்கள். இயேசு கிறிஸ்து இப்பொழுது விண்ணுலகில் தம்முடைய மக்களின் சார்பில் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் என்று இங்கே நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 7:25 கூறுகிறது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் அல்ல, தமது மக்களுக்காக மட்டுமே வேண்டுதல் செய்கிறார் என்பதை கவனிக்கவும். பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியர் தனது மக்களுடைய பாவங்களுக்கு பதிலாக பலி செலுத்தி பின்னர் அம்மக்களுக்காக தேவனுக்கு முன்பாக நின்று வேண்டுதல் செய்வார். அதேவிதமாக தேவன் தெரிந்து கொண்ட எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக இயேசு தம்மை பலியாக்கி அவர்களுடைய பிரதான ஆசாரியராக இப்பொழுது விண்ணுலகில் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்து தேவன் தெரிந்து கொண்ட மக்களுக்காக மட்டும் வேண்டுதல் செய்வாரானால் அம்மக்களுக்காக மட்டுமே அவர் மரித்தார் என்பது தெளிவாகிறது. இப்பொழுது நாம் யோவான் 6:44 சிந்திப்போம். பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் தம்மிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நாம் எல்லோரும் நம்முடைய பாவ இயல்பிலே அவரிடம் வர மனமற்றவர்களாய் இருப்பதனால் இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு வர பாவியை மனதுள்ளவனாக்கியது தெய்வீக வல்லமையே என்று அது காட்டுகிறது. ஆயினும் சிலர் இயேசு கிறிஸ்துவிடம்
வரவே மாட்டார்கள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் அவர்கள் வரவே இல்லை? தங்கள் இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து யாரையும் வற்புறுத்த மாட்டார் என்று சிலர் சொல்கிறார்கள். ஒரு விதத்தில் இது உண்மைதான். இன்னொரு விதத்திலே இது முற்றிலும் தவறாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாமே சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறபடியினால் மக்கள் தாமாகவே விரும்பி அவரிடத்திற்கு வரும்படி செய்ய கிறிஸ்துவுக்கு வலிமை இருக்க வேண்டும். ஏன் சில மக்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு ஒருபோதும் வருவதே இல்லை என்பதற்கான ஒரே காரணம், கிறிஸ்து எல்லா மக்களையும் மட்டுமே ரட்சிக்க திட்டமிட்டார். தங்கள் இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ள இக்குறிப்பிட்ட மக்களை மனமுள்ளவர்களாக்க தமது தெய்வீக வலிமையை பயன்படுத்துகிறார். மத்தேயு 1:21 வசனத்தில் நாம் வாசிப்பது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 20:28 வசனத்தில் இயேசு தாமே கூறுகிறார், அநேகருக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்ததாக. எல்லா மக்களுக்காகவும் தமது ஜீவனை கொடுக்க தாம் வந்திருப்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை என்பதை கவனியுங்கள். முடிவாக, எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று போதிப்பதாக தோன்றுகிற சில வேத பகுதிகளை பார்ப்போம். நாம் அவைகளை கவனமாய் கருத்துடன் வாசிக்கும்போது அவைகள் அப்படி சொல்லவில்லை என்று நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:14 வசனம் கூறுகிறதாவது, இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார், ஆனால் நாம் 15 வசனத்தை படித்தால் எல்லாரும் இங்கே எல்லா விசுவாசிகளும் என்று பொருள்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்தார் என்கிற வசனம் குறிப்பது கிறிஸ்து தமது எல்லா மக்களின் இடத்தில் பதில் ஆளராக மரித்தார் என்பதே. 1 தீமோத்தேயு 2:5-6 வசனங்களிலே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்கின்றன. ஆனால் வேதம் எல்லாரும் என்ற வார்த்தையை 2 முறையில் பயன்படுத்துகிறது. அது ஒவ்வொருவரும் அல்லது எல்லா இனத்து மக்களும் என்பதாக. இங்கே இயேசு கிறிஸ்து எல்லா இனத்து மக்களுக்காக மரித்தார். செல்வரும் ஏழையரும் வல்லமையுள்ளவர்களும் பலவீனமுள்ளவர்களும் என்றே பொருள்பட வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட எல்லா மக்களுக்காகவும் இயேசு மரித்தார் என்று மற்ற வேத பகுதிகள் போதிக்கின்றன என்று நாம் முன்னதாகவே பார்த்திருக்கிறோம். மற்றொரு வசனம் எபிரேயர் 2:9 வசனம், இயேசு ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று கூறுகிறது. ஆனால் அதன் பின்வரும் வசனம் இந்த பகுதி முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் மரணத்தை ருசித்து பார்த்தார் என்றே இது குறிப்பிடுகிறது. ஆகவே ரட்சிக்கப்படும்படி தேவன் தெரிந்து கொண்ட மக்களுக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் வலிமைக்கும் விலைமதிப்புக்கும் வரையறை இல்லை. ஆனால் தமது சர்வ வல்லமையினால் பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும் பொருந்தும்படி இயேசு கிறிஸ்து அதை வரையறுத்துள்ளார். ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்களிடம் கேட்கட்டுமா? நீங்கள் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவரா? இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறாரா? வேத வசனங்கள். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். சங்கீதம் 147:15-18. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஏசாயா 14:27 வசனம். முந்தி பூர்வகாலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை.
நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்த திருள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஏசாயா 46:9-10 ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போலிருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். நீதிமொழிகள் 21:1 மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். நீதிமொழிகள் 19:21 7 பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மக்களை கண்டுபிடிக்கிறார். பிதாவாகிய தேவன் குறிப்பிட்ட மக்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி தெரிந்து கொள்ளுதலில் வல்லமை உடையவர் என்பதை நாம் பார்த்தோம். தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களை தமது மரணத்தினால் அவர்கள் பாவங்களிலிருந்து ரட்சிப்பதில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உடையவர் என்றும் நாம் பார்த்தோம். இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரும் வல்லமை உடையவர் என்பதை நாம் பார்ப்போம். பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட மக்களை அவர் கண்டுபிடித்து இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் நல்ல ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு அளிக்கிறார். நாம் கற்றுக்கொண்டவைகளிலிருந்து இது உண்மை என்று அறியலாம். பிதாவாகிய தேவன் குறிப்பிட்ட மக்களை தெரிந்து கொண்டார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக மரித்தார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் பலன்களை ஈவாக அளிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். இதுதான் வேதத்தின் போதனையாகும். யோவான் 3:8 காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். காற்றின் சத்தத்தை கேட்கிறோம், ஆனால் அது எங்கிருந்து வருகிறதென்றும் எங்கே போகிறதென்றும் நாம் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியினால் பிறந்த ஒவ்வொருவனும் அவ்விதமாகத்தான் இருக்கிறான். இந்த வசனத்தில் காற்று பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. காற்று தனக்கு விருப்பமான இடத்தில் வீசுகிறது போல பரிசுத்த ஆவியானவரும் தமக்கு விருப்பமான இடத்தில் செயலாற்றுகிறார். காற்று எங்கிருந்து வருகிறதென்றும் எங்கே போகிறதென்றும் நாம் சொல்ல முடியாதது போல பரிசுத்த ஆவியானவரும் எங்கே எவ்விதமாய் செயலாற்றுகிறார் என்று நாம் சொல்ல முடியாது. காற்றானது தான் விரும்பும் நேரத்தில் தான் விரும்பும் இடத்தில் தான் விரும்பும் விதத்தில் வீசுகிறது. நமது மனித நோக்கில் காற்று தனது செயலில் தனி உரிமை ஆட்சி உடையதாயிருக்கிறது. அவ்வண்ணமாகவே பரிசுத்த ஆவியானவர் தமது செயலில் வல்லமை உடையவராய் இருக்கிறார். சில சமயங்கள் காற்று மெதுவாய் வீசுகிறது, சில சமயங்களில் சத்தத்துடன் பலமாய் வீசுகிறது. அவ்வண்ணமாகவே பரிசுத்த ஆவியானவர் சில சமயங்களில் நாம் பார்க்க முடியாத முறையில் அமைதியாக செயல்படுகிறார். சில சமயங்களில் எல்லாரும் காணக்கூடிய முறையில் வல்லமையாய் செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தமது விருப்பத்தின்படியே செயலாற்றுகிறார். எனவே இம்மக்களை ஆவியில் பிறப்பிக்கச் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தமக்கே உரிய வல்லமையான முறையில் செயலாற்றுகிறார் என்றே காண்பிக்க விரும்புகிறோம். முதலாவதாக, மக்கள் தங்களை தாங்களே ஆவிக்குரிய உயிருள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள முடியாது என்று நாம் அறிவோம். நம்முடைய சரீர பிறப்பில் நமது பங்கு ஒன்றும் இல்லாதது போல ஆவியிலும் நம்மை நாமே பிறப்பித்துக் கொள்ள முடியாது. யோவான் 4:24 கூறுவது போல இந்த ஆவிக்குரிய பிறப்பானது மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் செல்வதாகும். ஆகையால் ஒரு பிணம் தன்னில் தானே மறுபடியும் உயிரை பிறப்பிக்க முடியாதது போல ஆவியில் செத்துப்போன ஒரு மனிதன் தன்னைத்தானே ஆவியில் உயிர் உள்ளவன் ஆக்கிக் கொள்ள முடியாது. ஆவிக்குரிய பிரகாரமாக பாவங்களில் செத்தவர்கள் தங்களை தாங்களே ஆவியில் உயிருள்ளவர்களாக்க முடியாது. யோவான் 6:63 மக்களுக்கு ஆவிக்குரிய ஜீவன் அளிப்பது பரிசுத்த ஆவியானவரே என்று வாசிக்கிறோம். ஆயினும் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவிக்குரிய ஜீவனை ஒவ்வொருவருக்கும் அளிக்கவில்லை என்பது தெளிவாய் இருக்கிறது. ஏன் அளிக்கவில்லை? ஒவ்வொருவரும்
இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பதில்லை என்பதே இந்த வினாவுக்கு சாதாரணமாக அளிக்கப்படுகிற விடையாகும். ஒருவர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருந்தால் மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் தமது புதிய ஆவிக்குரிய ஜீவனை அளிக்கிறார் என்றும் அநேகர் கூறலாம். ஆனால் இந்த விடை இக்காரியங்களை தவறான வழியில் வைக்கிறது. நம்முடைய விசுவாசம் நமக்கு புதிய ஆவிக்குரிய ஜீவனை அளிக்கவில்லை, ஆனால் நம்மிலுள்ள புதிய ஆவிக்குரிய ஜீவனே நமக்கு விசுவாசத்தை அளிக்கிறது. விசுவாசம் நாம் இயல்பாக பெற்றுள்ள ஒரு காரியமல்ல. 2 தெசலோனிக்கேயர் 3:2 கூறுவது, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை. எபேசியர் 2:1 கூறுவது, நாம் நம்முடைய கீழ்ப்படியாமையினாலும் பாவங்களிலும் இயல்பாக மரித்தவர்களாயிருக்கிறோம், ஆகவே நாம் மரித்திருந்தோமானால் நமக்கு விசுவாசம் இராது. ஏனென்றால் ஆவியில் மரித்தவன் எதையும் விசுவாசிக்க முடியாது. 2வதாக, புதிய ஆவிக்குரிய ஜீவனை அளிக்கும் பரிசுத்த ஆவியின் செயல் இயேசு கிறிஸ்துவில் நாம் வைக்கிற விசுவாசத்திற்கு முன்னமே வருகிறது என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:13 கூறுவது, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும் படைக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் இங்கே பவுலுடைய கடிதத்தை வாசிக்கிறவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்கும் முன்னமே பரிசுத்த ஆவியினால் பிரித்து வைக்கப்பட்டு அல்லது பிரித்து எடுக்கப்பட்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் பிரித்து வைக்கப்படுதல் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பு உண்டு என்ற நற்செய்தியை 100 பேர் கேட்கிறார்கள், ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் விசுவாசிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒருவர் மட்டுமே ஆவியில் பிறந்திருக்கிறார், அவரில் புதிய உயிர் உண்டு. விசுவாசிக்காத மற்ற 99 மக்களிலிருந்து அவர் பிரிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிப்போம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் பரிசுத்த ஆவியினாலே பிரித்தெடுக்கப்பட்டு சத்தியத்தை விசுவாசிக்கிறார்கள் என்று கூறுகிறது. இந்த காரியங்களின் ஒழுங்கு முறை அதிக முக்கியமானது. 1வது தேவனுடைய தெரிந்தெடுப்பு, பின்னர் பரிசுத்த ஆவியின் பிரித்தெடுத்தல், கடைசியாக சத்தியத்தை விசுவாசித்தல். 1 பேதுரு 1:2 இதே ஒழுங்கு இருக்கிறது. பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதல், பின்னர் பரிசுத்த ஆவியினால் பிரித்தெடுக்கப்படுதல், அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்தல் ஆகியவற்றை கூறுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் முன்னமே நம்மை பிரித்தெடுக்கும் பரிசுத்த ஆவியின் செயலாற்றல் நடைபெற வேண்டும். அதற்கும் முன்பும் பிதாவாகிய தேவனன் தெரிந்தெடுப்பு இருக்க வேண்டும். ஆகவே அவரது மக்களுக்கான தேவனின் திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க பரிசுத்த ஆவியானவரின் பணி தேவையாயிருக்கிறது என்று நாம் இப்பொழுது பார்க்கிறோம். பாவிகளுக்காக மறிக்க தேவன் கிறிஸ்துவை மட்டுமே கொடுத்திருந்தால் ஒரு பாவியும் ஒருபோதும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணரவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் விருப்பம் ஏற்படும் முன்னே 1வது பரிசுத்த ஆவியானவர் தமது வல்லமையான பணியை ஆற்ற வேண்டும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலம் ரட்சிப்பின் நற்செய்தியை எவ்வளவு அதிகமாய் பிரசங்கித்தாலும் பரிசுத்த ஆவியின் பணி இன்றி யாரும் அதை நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் எல்லா மக்களும் இருதயங்களில் தேவனை வெறுக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தங்கள் இருதயங்களில் செயல்படுவதனாலே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் விசுவாசிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உமது இருதயத்தில் கிரியையை தொடங்கியிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவை நம்பும் ஒரு விசுவாசியா நீர்? நீர் ஒரு விசுவாசி ஆக விரும்புகிறீரா? கவனிக்கவும், நீர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க விரும்பினால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவிடம் வர மறுக்கிறவர்களிடமிருந்து ஏதாவது உம்மை வேறுபடச் செய்திருக்கும். இயேசு கிறிஸ்து அளிக்கும் ரட்சிப்பை நீர் தேடுவது பரிசுத்த ஆவியானவர் உம்மை கண்டுபிடித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகும். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தது தேவனின் மக்களுக்காகவே, அவர்களில் நீரும் ஒருவராய் இருக்க வேண்டும். இதை ஆழ்ந்து சிந்தியுங்கள். 8 தேவன் வரலாற்றை ஆண்டு நடத்துகிறார். தாம் தெரிந்து கொண்ட மக்களின் ரட்சிப்பு உட்பட
எல்லாவற்றையும் தேவன் கட்டுப்படுத்தி ஆளுகிறார் என்று இதுவரை படித்தோம். பிதாவாகிய தேவன் இரட்சிக்கப்படும்படி குறிப்பிட்ட மக்களை தெரிந்தெடுத்தார். அவர்களை இரட்சிக்க குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இம்மக்களுக்காக ஆவிக்குரிய ஜீவனை வாழ்வை அளிக்கிறார். ஆனால் தேவன் ஒருநிலைப்பட்ட திட்டத்தின்படி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறாரா, அல்லது இடைவிடாமல் தமது மனதை மாற்றிக்கொண்டே இருக்கிறாரா? இப்புதிய அதிகாரத்தில் தேவன் ஒரு நிலைப்பட்டதும் உறுதியுமானதான திட்டத்தின்படியே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் என்று நாம் பார்ப்போம். வருங்காலத்தில் நிகழப்போகும் எல்லாம் தேவனுக்கு தெரியும் என்று அநேகர் ஒருவேளை ஒத்துக்கொள்ளுவார்கள். தேவன் எல்லாவற்றையும் முன்னறிந்திருக்கிறார் என்றும் அநேகர் ஒத்துக்கொள்ளுவார்கள். ஆகவே வருங்காலத்தில் நிகழப்போகிறதை தேவன் அறிந்திருந்தால் கடந்த காலத்திலும் நிகழப்போவதை குறித்து தேவன் தீர்மானித்திருக்க வேண்டும் என்கிற கருத்தும் அதைத் தொடர்ந்து வரக்கூடியதல்லவா? நிகழப்போவதை தேவன் முன்னதாகவே தீர்மானித்திராதிருந்தால் அது நிச்சயமாக நிகழும் என்று அவர் எப்படி அறியக்கூடும்? தேவனுடைய முன்னறிவு காரியங்களை நிகழச் செய்வதில்லை. அவைகள் நிகழும் என்று தேவன் முன்னதாகவே தீர்மானித்தபடியினால் காரியங்கள் நிகழ்கின்றன. அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 18 வசனம் கூறுவது, உலக தோற்ற முதல் தாம் செய்யப்போவது எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதே. தேவனுக்கு ஓர் உறுதி செய்யப்பட்ட திட்டம் உண்டு என்றும் தேவன் தமது மனதை மாற்றுவதில்லை என்றும் இது காட்டுகிறது. தேவன் உலகத்தையும் அதிலுள்ள மக்களையும் படைத்தபோது தேவனுடைய திட்டம் என்னதென்று பார்ப்போம். நீதிமொழிகள் 16:4 வசனம், கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் என்று கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 வசனம் கூறுவது, தேவன் சகலத்தையும் தமது திருவுள்ள பிரியத்திற்கென்றே படைத்தார். தேவன் உலகத்தை படைத்தபோது, சிறப்பாக மனிதனை படைத்தபோது, தேவன் தமது சொந்த மகிமையை வெளிப்படுத்த திட்டமிட்டார். ஆனால் அவர் மனிதனை படைக்கும் முன்னரே மனிதன் பாவத்துக்கு உள்ளாவான் என்று தேவன் அறிவார். ஆகையால் உலக தோற்றத்திற்கு முன்பே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அநேகரை ரட்சிக்க தேவன் தீர்மானித்தார். தேவன் உலகத்தை படைக்கும் முன்னமே இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவத்தில் வீழ்ந்த மக்களின் ரட்சிப்பு தேவ திட்டத்தில் ஒரு பகுதியாயிருந்தது. அநேக பாவமுள்ள மக்களை ரட்சிப்பதன் மூலம் தேவன் தமது நல்ல தன்மையை காட்டும்படி திட்டமிட்டார். தேவன் உலகத்தை படைத்தது முதற்கொண்டு அதை கட்டுப்படுத்தியே வருகிறார். ஆகையால் தங்கள் பாவங்களிலிருந்து மக்களை ரட்சிக்கும்படியான தமது திட்டத்தை நிறைவேற்ற தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். முந்தைய அதிகாரம் ஒன்றில் தேவன் உயிரற்ற காரியங்களையும் விலங்குகளையும் கூட கட்டுப்படுத்துகிறார் என்று நாம் பார்த்தோம். தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை காப்பாற்றவும் எச்சரிக்கவும் உதவி செய்யும்படியும் இந்த உயிரற்ற காரியங்களையும் விலங்குகளையும் தேவன் பயன்படுத்தியிருக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். ஆகவே அவரது திட்டத்தில் உயிரற்ற காரியங்களும் விலங்குகளும் தேவனால் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அநேகரை தங்கள் பாவங்களிலிருந்து ரட்சிப்பதற்கான தமது திட்டத்தை நிறைவேற்றுவதில் தேவன் எப்படி மக்களை ஆளுகிறார்? ரட்சிக்கப்பட தாம் தெரிந்து கொண்ட தமது மக்களின் வாழ்வில் தேவன் எவ்விதமாய் பணியாற்றுகிறார் என்பதை முதலாவது கவனிப்போம். முதலாவதாக, தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ஆவிக்குரிய உயிருள்ள மக்களாக மாற்றுகிறார். தங்களில் தாங்களே இம்மக்கள் மற்ற எல்லாரையும் போலவே இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புவதில்லை. ஆனால் பரிசுத்தமாய் இருக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் விரும்பும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தம் மக்களின் இயற்கை தன்மையை தேவன் மாற்றுகிறார். இம்ப மாறுதல் மிக பெரியதாயிருப்பதனால் அது மறுபிறப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆவியில் உயிராக்கப்படுவது என்பது சிறிது நேரமே இருக்கக்கூடிய மனம் மாறுதல் அல்ல. முழு ஆளையும் பாதிக்கும் ஒரு முழு நிறைவான மாறுதலாகும். அது என்றென்றைக்கும் நீடித்திருப்பதும் ஆகும். தமது திட்டத்தின்படி தாம் தெரிந்து கொண்ட மக்களுக்கு தேவன் இந்த புதிய ஆவிக்குரிய வாழ்வை அளிக்கிறார். இரண்டாவதாக, தேவன் தாம் தெரிந்து கொண்ட மக்களுக்கு பலனையும் ஆற்றலையும் அளிக்கிறார். இந்த ஆற்றலினால் தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறதை
இம்மக்கள் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, இரக்கம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவற்றை வெளிக்காண்பிக்கிறார்கள். மூன்றாவதாக, தமக்கு பிரியமானவற்றை செய்யும்படி தேவன் தாம் தெரிந்து கொண்ட மக்களை வழிநடத்துகிறார். நான்காவதாக, அவரை சேவிப்பதிலும் அவரிடத்தில் அன்பு கூறுவதிலும் நிலைத்திருக்கும்படி தேவன் தமது மக்களை காப்பாற்றுகிறார். இவ்வழிகள் எல்லாவற்றின் மூலம் தேவன் அநேகரை தங்கள் பாவங்களிலிருந்து ரட்சிப்பதான தமது நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் அதே வேளையில் பொல்லாத மக்களை கட்டுப்படுத்துவதனாலும் கூட தமது நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். பொல்லாத மக்களை அவர் எவ்விதமாய் கட்டுப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். முதலாவதாக, சில சமயங்களில் தீய காரியங்களை செய்யாதபடிக்கு தேவன் பொல்லாத மக்களை தடை செய்கிறார். வேதம் எண்ணாகமம் 23 அதிகாரத்தில் தேவனுடைய மக்களாகிய இஸ்ரவேலரை சபிப்பதற்காக கூலிக்கு அமர்த்தப்பட்ட பிலேயாம் எனும் மனிதனை பற்றி சொல்லுகிறது. பிலேயாமும் கூட தேவனுடைய மக்களை சபிக்கவே விரும்பினான். ஆனால் தேவன் அவனை தடுத்து நிறுத்தினார். இந்த தீய காரியத்தை செய்வதற்கு பதிலாக அம்மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் செய்தார். சில சமயங்களில் தீய காரியங்களை செய்யாதபடி தேவன் தீய மக்களை தடுத்து நிறுத்துகிறார். இரண்டாவதாக, சில சமயங்களில் தேவன் தமது சித்தத்தை செய்யும்படியாக தீய மக்களின் மனங்களை மாற்றுகிறார். தேவனுடைய மக்களாகிய இஸ்ரவேலர் பெர்சியா நாட்டவர்களால் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்ட ஆணையின்படி பெர்சிய நாட்டின் அரசனாகிய கோரேசை தேவன் ஏவினார். இந்த கோரேஸ் மிக பொல்லாத ஒரு மனிதனாயிருந்தான். இருந்தாலும் தேவனுடைய சித்தம் செய்யப்பட தேவன் இந்த மனிதனின் மனதை மாற்றினார். மூன்றாவதாக, சில சமயங்களில் தீமையான மக்களின் பொல்லாத செயல்களிலிருந்து நன்மை வரும்படி தேவன் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதில் இவ்வுண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக காட்டப்படுகிறது. பொல்லாத மனிதர் கிறிஸ்துவை கொலை செய்யவே விரும்பின போதிலும் கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தினால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அனைவரையும் அவர்கள் பாவங்களிலிருந்து ரட்சித்தார். நான்காவதாக, தேவன் தீயவர்களை இன்னும் மிக கொடியவர்களாக ஆக்குகிறார். அவர்களை நன்மையும் உண்மையும் இன்னதென்று காண முடியாதவர்கள் ஆக்குகிறார். இஸ்ரவேலராகிய தேவனுடைய மக்களை அதிகமாக கொடுமைப்படுத்தும்படி எகிப்தியரின் அரசனை தேவன் இவ்விதமாக மாற்றினார். இதை போன்ற காரியங்களை தேவன் ஏன் செய்கிறார் என்று புரிந்து கொள்ளுவது சில சமயங்களில் கடினமாயிருக்கிறது. எப்படியாயினும் முடிவில் தேவன் தமது மாட்சிமையையும் வலிமையையும் வெளிப்படுத்துவார் என்று நாம் உறுதி கொள்ளலாம். தேவன் தவறு செய்யவே முடியாது. ஆகவே உலகத்தையும் அதிலுள்ள மக்களையும் ஆளுகை செய்வதிலும் தேவனுக்கு ஒரு உறுதியான திட்டம் உண்டு. அநேகரை தங்கள் பாவங்களிலிருந்து ரட்சிப்பதே தேவனுடைய திட்டம். தேவன் தாம் தெரிந்து கொண்ட மக்களுக்கு ஆவிக்குரிய வாழ்வையும் ஆற்றலையும் வழிநடத்துதலையும் பாதுகாப்பதையும் அளிக்கிறார். தீய மக்கள் செய்யும் தீமையை அவர் தடுக்கிறார், குறைக்கிறார், நன்மைக்கென்று நடத்துகிறார் அல்லது அதிகப்படுத்துகிறார். ஆகவே எல்லாம் தேவனால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. தங்கள் பாவங்களிலிருந்து தமது மக்களை ரட்சிப்பதற்கான தமது திட்டத்தை தேவன் முழு நிறைவாய் நிறைவேற்றுகிறார். நமது தேவனின் ஞானமும் மாட்சிமையும் எவ்வளவு அதிசயமானது! அவர் இருப்பதற்காகவும் அவரது செயல்களுக்காகவும் விசுவாசிகள் அவரை துதிப்பது வியப்பல்ல. வேதவசனங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். பிலிப்பியர் 2:12-13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து
எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:13. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கழிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உமது திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. லூக்கா 10:21. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37. அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 2 தீமோத்தேயு 1:9. நமது சிந்தனைகள் உண்மையில் சுயாதீனமானவைகள் அல்ல. பலர் நமக்கு சுயாதீன சித்தம் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமது பாவத்தின் இரட்சகராக விசுவாசிப்பதையோ மறுப்பதையோ நாம் நாமாகவே தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது தள்ளிவிடலாம், நமக்கு திறமை உண்டு என்று பலர் நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் இதை போதிக்கவில்லை. ரோமர் 3:11, தேவனை நாடி தேடுகிறவன் எவனுமில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விருப்பமுள்ளவன் கிறிஸ்துவிடம் வரலாம் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அவரிடம் வர எல்லாருக்கும் திறமை உண்டு என்பது இதன் கருத்தல்ல. மெய்யாகவே கிறிஸ்துவிடம் வர யாருக்கும் திறமை இல்லை என்றே வேதம் தெளிவாய் கூறுகிறது. ரோமர் 8:7, இயல்பாக நமது சித்தம் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது என்று நமக்கு சொல்கிறது. யோவான் 15:18, இயல்பாக உலகம் தேவனை பகைக்கிறது என்று நமக்கு சொல்கிறது. இந்த வசனங்கள் மறுபடியும் நீங்களே படித்து பாருங்கள். ஆகவே நமது சித்தங்கள் சுயாதீனமானவைகள் அல்ல என்று தெளிவாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமது பாவத்தின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவோ மறுக்கவோ நாம் சுயாதீனமுள்ளவர்கள் அல்ல. சுயாதீனம் அல்லாததுமல்லாமல் நமது சித்தங்கள் மற்ற பல காரியங்களுக்கு அடிமைகளாகவும் இருக்கின்றன. நமது சித்தம் என்றால் என்ன? 2 காரியங்களிடையே ஒன்றை தெரிந்து கொள்ளும் திறமையே நமது சித்தமாகும். ஒரு வழியையோ அல்லது மற்றதையோ தெரிந்து கொள்ளவும் தீர்மானிக்கவும் ஏதோ ஒன்று நம்மை வசப்படுத்துகிறது. ஆகையால் அவ்வழியை தெரிந்து கொள்ள நம்மை வசப்படுத்தின காரியம் எதுவோ அதற்கு நமது சித்தம் சுதீனமாய் இருக்க முடியாது. ஒரு செயலுக்கும் இன்னொரு செயலுக்கும் இடையில் ஒன் தெரிந்து கொள்ள நம்முடைய சித்தத்தை வசப்படுத்துகிற அக்காரியம் என்ன, அது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்ததாகும். சிலரில் வசப்படுத்தும் அக்காரியம் பகுத்தறிவாக இருக்கலாம். மற்றவர்களில் ஒருவேளை அது மனச்சாட்சியாகவும் அல்லது மனக்கிளர்ச்சியாகவும் உணர்ச்சி அல்லது சாத்தானாகவும் அல்லது பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கலாம். ஒருவர் மீது மேற்கூறியவைகளில் என்ன காரியத்திற்கு அதிக செல்வாக்கு இருக்கிறதோ அதுவே ஒன்றையோ அல்லது மற்றொன்றையோ தெரிந்து கொள்ள அவனது சித்தத்தை வசப்படுத்துகிறது. ஆகவே தனது சொந்த சித்தமே மனிதனை ஆளுகிறது என்று பலர் ஒருபுறம் சொல்கையில் அவனது உள்ளான பாவ இயல்பே மனிதனை ஆளுகிறது என்று வேதம் போதிக்கிறது. வேதம் நமது உள்ளான இயல்பை இருதயம் என்று அழைக்கிறது. எனவே நமது உள்ளான இயல்பே நமது இருதயமே நமது சித்தத்தை வசப்படுத்துகிறது. ஆகவே ஒருவன் ஒன்றை தெரிந்து கொள்ளும்போது அவனது இருதயம் விரும்புவதையே அவன் தெரிந்து கொள்ளுவான். ஒரு பாவி நன்மையும் பரிசுத்தமுமான வாழ்க்கைக்கும் பாவமும் தன்னலமுமான வாழ்க்கைக்கும் இடையில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் பாவமான வாழ்க்கையையே தெரிந்து கொள்ளுவான்.
ஏன் தெரியுமா? அதுவே அவனுக்கு பிரியமாயிருப்பதனாலேதான். அவனது இருதயம், அவனது உள்ளான இயல்பு பாவமானது. எனவே ஒரு மனிதனின் சித்தம், அவனுடைய தெரிந்து கொள்ளும் திறமை, அவனது பாவமான இருதயத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்க. நமது இருதயங்கள் யாவும் இயல்பில் பாவமானதும் தேவனை பாய்த்து வெறுக்கின்றவைகளாயும் உள்ளன என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இதன் காரணமாக நமது சித்தங்கள் இயல்பினால் பாவம் செய்யவே இணங்க முடியும் என்கிற கருத்தும் எழுகிறது. நமது சித்தங்கள் நமது இருதயங்களினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நமது சித்தத்துக்கு விரோதமாக, எதிராக பாவம் செய்ய நாம் ஒருபோதும் வற்புறுத்தப்படாததால் நமது சித்தங்களுக்கு ஒருவிதமான சுயாதீனம் உண்டு என்று சொல்லக்கூடும். பாவிகளாக நாம் நமது விருப்பத்தை செய்ய சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கிறதுனால் நாம் எப்பொழுதும் செய்ய விரும்புவது பாவமே. உதாரணமாக, ஒருவர் ஒரு புத்தகத்தை தன் கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார் என வைத்துக் கொள்வோம். பின்னர் அதை விட்டுவிடுகிறது போல இது இருக்கிறது. அப்புத்தகம் இப்போது பிடிப்பற்றது, சுயாதீனமானது, ஆனால் தானாகவே இயற்கையாக கீழே விழுந்தது. புத்தகத்தை பிடித்திருந்தவன் அப்புத்தகத்தை தரையில் விழும்படி அழுத்தவில்லை, அது தானாகவே அப்படி விழுந்தது. இவ்விதமாகத்தான் ஒரு பாவியை பாவம் செய்ய யாரும் வற்புறுத்துவதில்லை. சுயாதீனமாகவும் விரும்பி வேண்டுமென்றும் பாவத்தை அவன் தெரிந்து கொள்கிறான். ஆனால் அவன் இயல்பாகவே, இயற்கை சுவாபமாக பாவமுள்ளவனாய் இருக்கிறதுனாலேயே அவன் எப்பொழுதும் பாவம் செய்வதையே தெரிந்து கொள்கிறான். மனிதனுடைய இயல்பின் ஒவ்வொரு பகுதியும் பாவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் முழுவதும் பாவமுள்ளவனாயிருக்கிறான். இது உண்மை என்று நம்மால் பார்க்க முடிகிறது. மனிதனுடைய பாவ இயல்பை பற்றி நாம் வாதிட வேண்டிய அவசியமில்லை. மக்கள் தங்களுக்கு தாங்களே வைத்துக் கொண்ட நன்னெறியின் குறிய அளவிற்கு ஏற்ப வாழ முடிவதில்லை. மக்கள் தாங்கள் செய்ய விரும்பும் நற்காரியங்களை செய்யவும் முடிவதில்லை. மக்கள் இயல்பாக சுயாதீனமுள்ளவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் பாவத்தினாலும் சாத்தானாலும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று இது தெளிவாக காண்பிக்கிறது. நமது மனித இயல்பின் ஒவ்வொரு பகுதியிலும் பாவம் நுழைந்திருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்யவும் அல்லது தேவனில் அன்பு கூறவும் நாம் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. பாவம் நம்முடைய ஒவ்வொரு பகுதியிலும் நுழைந்திருக்கிறது, நமது சித்தங்கள் உட்பட. ஆகையால் நமது சித்தங்கள் சுயாதீனமாயிருக்க முடியாது. நம்முடைய இயல்பின் மற்ற எல்லா பகுதிகளைப் போலவே நமது சித்தங்களும் பாவத்தால் ஆட்கொள்ளப்பட்டு தேவனுக்கு எதிர்த்து நிற்கின்றன. ஆகவே மனிதன் தேவனை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிய இயல்பிலேயே திறமை வாய்ந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லுவது தவறு. ஏனெனில் மனிதனுடைய சித்தம் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை. தேவன் தமது பங்கை நிறைவேற்றின பிறகு மனிதர் இப்போது தங்களை ரட்சித்துக் கொள்ள தங்களுடைய பகுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது உண்மையல்ல. செத்துப்போன ஒருவன் தன்னை ரட்சித்துக் கொள்ள ஒன்றும் செய்ய முடியாது. தங்களது கீழ்ப்படியாமையினாலும் பாவத்தினாலும் மனிதர் செத்தவர்களாயிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அவரை நேசிக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் தேவன் மட்டுமே நம்முடைய பாவ மனித இயல்புகளை மாற்ற முடியும். தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்று நாம் கற்றுக்கொண்டோம். பிதாவாகிய தேவனை குறிப்பிட்ட மக்களை தங்கள் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படும்படி தெரிந்து கொண்டார். அம்மக்களை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து மரித்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு புதிய ஆவிக்குரிய ஜீவனை அளிக்கிறார். தமது மக்களை ரட்சிப்பதிலும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதிலும் தமது திட்டமான நோக்கத்தின்படியே தேவன் செயலாற்றுகிறார். ஒருவனும் தான் ரட்சிக்கப்படவோ அல்லது ரட்சிக்கப்படாமல் இருக்கவோ அவன் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் சித்தம் இயல்பாகவே தீமையாயிருப்பதனால் அது நன்மையானதை தெரிந்து கொள்ள முடியாது. பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படி ஒருவனை விரும்பச் செய்யக்கூடியவர் தேவன் மட்டுமே. ஒருவேளை நீங்கள் இந்த அத்தியாயங்களை வாசித்தபோது சில கேள்விகள் உங்களுக்கு எழும்பியிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மக்களுக்கு திறன் இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் ஏன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதன் நற்செய்தியை பிரசங்கிக்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை யோசித்திருக்கலாம். என்ன நிகழ வேண்டும் என்று தேவன் முன்னதாகவே தீர்மானித்திருந்தால் கிறிஸ்தவர்கள் ஏன்
ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவன் தாமே தங்கள் வாழ்க்கையை ஆட்கொண்டிருந்தால் இன்னும் சிறப்பான மக்களாக மாற கிறிஸ்தவர்கள் ஏன் முயல வேண்டும்? தங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படி தேவன் குறிப்பிட்ட மக்களை மட்டும் தெரிந்து கொண்டது நேர்மையற்றதும் தவறானதுமாய் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். நமது அடுத்த அதிகாரத்தில் இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முயல்வோம். அதிகாரம் 10. தேவனின் வல்லமையும் நமது ஜெபங்களும். தேவனின் வல்லமையை பற்றி சிந்திக்கும்போது மக்களின் மனங்களில் சில கேள்விகள் எழும்புகின்றன. மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படும்படி ரட்சிப்பை தாங்களே தெரிந்து கொள்ள முடியாது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். தேவன் தாமே முதலாவது அவர்கள் உள்ளான இயல்பை மாற்ற வேண்டும். ஆகையால் நான் விடையளிக்கும் முதல் கேள்வி இதுவே. தேவன் மக்களின் இயல்புகளில் மாறுதலை செய்வதாயிருந்தால் ரட்சிப்பின் நற்செய்தியை பிரசங்கிக்க கிறிஸ்தவர்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? மக்கள் முற்றும் பாவிகளாயிருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க அவர்களே தெரிந்து கொள்ள விரும்ப முடியாது என்று நாம் கற்றுக்கொண்டோம். அப்படியானால் அப்பேற்பட்டவர்களிடம் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் ஏன் சொல்ல வேண்டும்? ரட்சிப்பை பிரசங்கிக்க கிறிஸ்தவர்கள் தேவனால் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதே நம்முடைய விடையாகும். தீத்து 3:4 பொய்யுறையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள பாவிகளாக மக்களுக்கு திறமை உண்டு என்று நாம் நினைப்பதனால் ரட்சிப்பின் நற்செய்தியை பிரசங்கிக்கவில்லை. இப்படி செய்ய தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறபடியினாலேயே என்று நாம் அறிந்திருக்கிறதனால் பிரசங்கிக்கிறோம். ரட்சிப்பின் நற்செய்தியை பிரசங்கிக்கும்போது அதனை கேட்கிற சிலரிடம் தேவன் தாமே பேசுகிறார் என்று நாம் அறிவோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசுவாசிக்கக்கூடியவர்களாய் உள்ளனர். தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்கிற நம்பிக்கையானது நற்செய்தி பிரசங்கிப்பதற்கு பெரிய உதவியாய் இருக்கிறது. தேவனின் வல்லமையான திட்டங்கள் உறுதியாய் நிறைவேற்றப்படும் என்று கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மனந்திரும்புவார்கள் என்றும் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இரண்டாவதாக, ஒருவேளை நீங்கள் நினைத்திருந்த இன்னொரு கேள்வி என்ன நிகழ வேண்டும் என்று தேவன் முன்னதாகவே தீர்மானித்திருந்திருப்பாரானால் மேலும் நிகழுகிற எல்லாவற்றையும் தேவன் கட்டுப்படுத்துவாரானால் ஜெபிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் உண்டா? தேவன் தமது மனதை மாற்றிக்கொள்ளச் செய்ய நம்மால் முடியாது. அவர் ஏற்கனவே எல்லா தீர்மானங்களையும் செய்திருக்கிறார். ஆகவே ஜெபத்தில் நிச்சயமாகவே பயனில்லையா? நமது விடை உண்மையில் ஜெபம் இன்னதென்று நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே. நமது மனித சித்தங்கள் காரியங்களை நிகழச் செய்யும்படி அனுமதிக்கும்படியான தேவனுடைய வழியாயிருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். தேவன் மட்டுமே எல்லா காரியங்களையும் நிகழச் செய்கிறார் என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. ஆகவே நம்முடைய ஜெபம் காரியங்களை நிகழச் செய்கிறது என்கிற கருத்து தவறாயிருக்க வேண்டும். ஜெபம் தமது மனதை மாற்ற தேவனை தூண்டுகிற ஒரு வழியாயிருக்கிறது என்று மற்ற மக்கள் நமக்கு சொல்லலாம். ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த விதமாக எது திட்டமாக நிகழப்போகிறது என்று தேவன் முன்னதாகவே தீர்மானித்திருக்கிறார். ஜெபம் நிகழ்ச்சிகளை மாற்ற நாம் பயன்படுத்தும் ஒரு கருவி அல்ல. நமது ஜெபம் தேவனுடைய மனதை மாற்ற முடியாது. நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தேவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்றே ஜெபம். தேவனை தொழுவதற்கு ஜெபம் ஒரு வழியாக இருக்கிறது. நமக்கு இருக்கிற அனைத்திற்காகவும் தேவனை சார்ந்திருக்கிறோம், நம்பியிருக்கிறோம் என்று பொருள்படுவதே ஜெபம். நம்மை ஆசீர்வதிக்கும்படி தேவனிடத்தில் கேட்பதற்கான ஒரு வழி ஜெபமாகும். தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நாம் எவ்வளவு சிறியவர்களும் பலவீனர்களுமாய் இருக்கிறோம் என்பதை ஜெபம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. தேவனின் மக்கள்
தங்களுக்கு தேவையான காரியங்களுக்காக தேவனிடம் கேட்கவே ஜபம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தீர்மானித்ததை மாற்றும் நோக்கத்துடன் ஜபம் செய்யப்படுவதில்லை. மாறாக ஜபம் தமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வழிகளில் ஒன்று இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். தங்கள் பாவங்களிலிருந்து மக்களை ரட்சிக்க ரட்சிப்பின் நற்செய்தியை பிரசங்கிப்பது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். நாமும் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருந்தோமானால் நமது ஜபங்களும் கூட தேவனுடைய திட்டத்தில் ஒரு பகுதியாகும். ஆகவே கிறிஸ்தவர்கள் ஜபம் பண்ணும்போது தேவனுடைய திட்டம் மாற்றப்படும் என்று கருதி அவர்கள் ஜபிப்பதில்லை. தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாகவே அவர்கள் ஜபித்தார்கள். விசுவாசிகள் குறிப்பிட்ட சில காரியங்களுக்காக உறுதியான நம்பிக்கையுடன் ஜபம் பண்ணலாம். ஏனென்றால் இக்காரியங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கின்றன என்று அறிவார்கள். நாம் நம்முடைய நிலையை தக்க முறையில் தேவனுக்கு சொல்லும்போது நாம் நம்மையே தேவனுடைய பராமரிப்புக்கு கையளிக்கிறோம். தேவன் தமது திட்டத்தின்படியே நம்முடைய தேவையை சந்தித்து நடத்தும்படி கேட்கிறோம். ஆகவே ஜபம் அடிப்படை தன்மையில் ஒரு மனநிலையாகவே இருக்கிறது. தேவனின் மேல் முழுவதும் சார்ந்திருக்கிறதற்கான மனப்பான்மை என்றே நாம் பார்க்கிறோம். ஜபமானது தேவனிடம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்கு நேர் எதிரான காரியமாகவே இருக்கிறது. தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்பதே ஜபம் என்று பொருள்படும். ஜபத்தின் காரணத்தை பற்றி நமது கேள்விக்கு இக்கருத்தே சரியான விடையாக அமைகிறது. தேவன் முன்னதாகவே தீர்மானித்ததற்கு முற்றிலும் இசைவாய் இருக்கிற காரியங்களுக்காகவே கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற காரியங்களுக்காகத்தான் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய திட்டத்தை மாற்றுவதற்கல்ல, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் அதன் மூலம் அளிக்கப்படும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்கவுமே கிறிஸ்தவ விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். மூன்றாவதாக, ஒருவேளை இந்த கேள்வியும் உங்களை குழப்பியிருக்கலாம். நிகழும் எல்லாவற்றையும் தேவன் நிர்ணயித்திருந்தால் கிறிஸ்தவர்கள் நன்மை செய்ய ஏன் கவலைப்பட வேண்டும்? கிறிஸ்தவர்கள் நன்மையே செய்வார்கள் என்று தேவன் முன்னதாகவே திட்டம் செய்திருந்தால் நன்மை செய்ய வேண்டும் என கிறிஸ்தவர்கள் தங்களைத் தாங்களே ஏன் வருத்திக் கொள்ள வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும் என தேவன் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறதுனாலேயே கிறிஸ்தவர்கள் நன்மை செய்கிறார்கள் என்பதே அதற்கான முடிவான பதில் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டு கட்டுப்படுத்துகிறார் என்று அறிந்திருப்பது விசுவாசிகளுக்கு நன்மை செய்ய உதவியாயிருக்கிறது. நற்காரியங்களை செய்ய தேவன் அவர்களுக்கு திறமையை கொடுக்கிறார் என்பதை கிறிஸ்தவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு சொல்லுவதை செய்ய தங்களில் சக்தியில்லை என்பது மெய்யான விசுவாசிகளுக்கு தெரியும். ஆயினும் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் அவருக்கு கீழ்ப்படிய அவர்களுக்கு வேண்டிய பலனை அளிக்கிறார் என்றும் உணர்ந்திருக்கிறார்கள். இறுதியாக, குறிப்பிட்ட மக்களை மட்டும் ரட்சிக்க தெரிந்து கொள்வதானது தேவனின் பேரில் அநீதியானதும் கொடூரமானதுமாகும் என்று ஒரு கால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட மக்களை தெரிந்தெடுத்து ரட்சித்திராவிட்டால் ஒருவரும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது என்பதை மறந்துவிடாதீர்கள். தேவன் ஒருவரையும் தெரிந்தெடுக்கிறாவிட்டால் நாம் எல்லாரும் நம்முடைய பாவங்களில் மரித்திருக்க வேண்டும். சில மக்களை ரட்சிப்பதனாலும் மற்றவர்களை தெரிந்து கொள்ளாததினாலும் தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே அல்ல. ஏனென்றால் ரட்சிக்கப்பட ஒருவருக்கும் தகுதியுமில்லை, உரிமையுமில்லை. ரட்சிப்பு முழுவதுமாக தேவனுடைய நற்றன்மையின் அருட்கொடையாகும். அதை பெற முற்றிலும் தகுதியற்ற மக்களுக்கு அது அளிக்கப்படுகிறது. தேவன் தாம் சிறந்ததாக நினைத்த விதமாக தம்முடைய நன்மையை குறிப்பிட்ட மக்களுக்கே அளித்துள்ளார். தேவன் எல்லாரையும் ரட்சித்திருந்தால் நலமாயிருக்கும் என்று ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் இதை இவ்விதமாக தீர்மானிக்க நாம் தகுதியும் திறமையும் உடையவர்களாயிருக்கிறோமா? தேவன் காண்கிறதும் புரிந்து கொள்ளுகிறதுமான அனைத்தையும் நாம் காணவும் புரிந்து கொள்ளவும் இயலாதவர்களாயிருக்கிறோம். தேவ வழிகள் நம் வழிகளைப் போல அல்ல. அவைகளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. எவ்விதத்திலும் அவருடைய நன்மையை பெற தகுதியற்ற பாவிகளான அநேக மக்களை தெரிந்து கொள்ளுதலிலும் ரட்சிப்பதிலும் தேவன் தமது அன்பை காண்பித்திருக்கிறார் என்று மட்டுமே நாம் சொல்லக்கூடும். ஆகையால் நான் உம்மிடத்தில் ஒரு இறுதியான கேள்வியை கேட்கட்டுமா?
தேவன் தெரிந்தெடுத்த மக்களில் நீரும் ஒருவரா? தேவனுடைய சொந்த மக்களில் ஒருவராக இருக்க உமது இருதயத்தில் விருப்பமுண்டா? வேத வசனங்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. யோவான் 17:6-9. ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்தது. 2 பேதுரு 1:3. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எபேசியர் 2:10. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தைக் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு 1 பேதுரு 1:5. ஏலி, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். 1 சாமுவேல் 3:18. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு 1:20-21. அதிகாரம் 11. தேவனுடைய வல்லமையின் அனுகூலங்கள். இதுவரைக்கும் நாம் ஏற்றுக்கொண்டவைகளை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எல்லாவற்றையும் தேவன் ஆண்டு நடத்தி வருகிறார். உலகத்தில் எல்லாவற்றையும் அவர் தமது வல்லமையான உரிமையுடன் ஆளுகிறார். உயிரற்றவைகளையும் உயிருள்ள விலங்குகளையும் மக்களையும் தேவ தூதர்களையும் கூட தேவன் ஆளுகிறார். தங்கள் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட வரலாற்றின் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நாட்டிலுமிருந்து பிதாவாகிய தேவன் தமது மக்களை தெரிந்து கொண்டார். அம்மக்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவ பரிகாரமாக மரித்தார். பரிசுத்த ஆவியானவர் தேவன் தெரிந்து கொண்ட மக்களுக்கு புதிய ஆவிக்குரிய ஜீவனையும் வாழ்வையும் அளிக்கிறார். தம்முடைய மக்களை ரட்சிப்பதிலும் எல்லாவற்றையும் ஆளுவதிலும் தேவன் தமது மாறாத திட்டத்தின்படியே செயலாற்றுகிறார். ஒருவரின் மனிதனின் சித்தம் இயல்பாகவே தீமையாயிருக்கிறது என்று கற்றுக்கொண்டோம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படி தேவன் மட்டுமே ஒருவரை விரும்பச் செய்ய முடியும். ஏனென்றால் எல்லாவற்றின் மேலும் தேவனுக்கு முழு வல்லமை உண்டு. தேவன் வல்லமை உள்ளவர். அவர் மகா பெரிய அரசர். அவர் ஒரே தேவனாயிருக்கிறார். ஆனால் ஒருவேளை நீங்கள், நாம் ஏன் இந்த உண்மைகளை மிக முக்கியமானவைகளாக கருதுகிறோம் என்று நினைக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் முழுமையாய் ஆளுகிறார் என்று நாம் நம்புவதால் அது நம்மில் என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது? முதலாவதாக, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்று நாம் நம்பினால் தேவனை பற்றி சிறப்பான சரியான கருத்து நம்பிக்கையை பெறுகிறோம். எல்லாவற்றையும் படைத்த தேவன் அவர் படைத்த எல்லாவற்றின் மேலும் பூரண வல்லமை உடையவராயிருக்கிறார் என்று நாம் உணர்கிறோம். எப்போதும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நம்மை சமூலமாய் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உணர்கிறோம். தேவன் செய்த எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒருவரும் தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கவும் முடியாது என்று நமக்கு தெரியும். தேவன் தமது நற்றன்மையை பெற தகுதியற்ற அநேகருக்கு அதை அளித்திருக்கிறார் என்றும் நாம் அறிவோம். ஆகவே தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நாம் எண்ணி பார்க்கும்போது தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்று நாம் உணர்கிறோம். இரண்டாவதாக, தேவன் எல்லாவற்றையும் பூரணமாய் ஆளுகிறார் என்று நம்புவது ஒரு மெய்யான பயனுள்ள
வாழ்வளிக்கிற சமய நெறியை நமக்கு அளிக்கிறது. தேவனின் மாமேன்மையையும் சர்வ வல்லமையையும் உணரும் வரைக்கும் நமக்கு ஒரு மெய்யான உயிருள்ள செயல்படும் விசுவாசம் இருக்க முடியாது. தேவனுடைய வல்லமையை நாம் உணரும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தத்தம் செய்வது வாழ்வதின் அவசியத்தை நாம் காண்போம். தேவன் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார் என்று உணரும்போது தேவனுடைய சித்தத்தை மட்டும் அறிந்து கொள்ள விரும்புவோம். மேலும் தேவன் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார் என்று நாம் உணரும்போதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணவும் தேவனுடைய மகிமைக்கென்று எல்லாவற்றையும் செய்யவும் விரும்புவோம். மூன்றாவதாக, எல்லாவற்றின் மேலும் தேவனுக்கு பூரண ஆளுகை உண்டு என்று நம்புவது பாவத்திலிருந்து நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று நமக்கு போதிக்கும். தேவன் தாம் செய்யக்கூடிய அளவு செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் செய்யக்கூடியதை செய்ய நமக்காக காத்திருக்கிறார் என்பது உண்மையல்ல. நம்மை ரட்சிக்க நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பாவம் செய்யவே நமது மனித சித்தங்கள் இயல்பாக விரும்புகின்றன. நாம் தேவனிடமாய் திரும்ப உறவு கொள்ள விரும்புவதே இல்லை. எல்லாவற்றின் மேலும் முழு ஆளுகை செய்கிற தேவன் மாத்திரமே நமது சித்தங்களை ஆட்கொண்டு தம்மிடத்திற்கு மனந்திரும்ப நம்மை மனப்பூர்வம் உள்ளவர்களாக்கக்கூடும். ஆகவே நமது பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ரட்சிக்கப்பட முடியாது என்ற பயத்திற்கு இது நம்மை நடத்தலாம். நம்மை நாமே ரட்சிக்க முடியாது என்று நாம் புரிந்து கொள்வதனால் அத்தகைய பயம் வருமானால் அது மிக நல்லதாயிருக்கும். நம்மை நாமே ரட்சிக்க நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று உணரும்போதுதான் நம்மை ரட்சிக்கும்படி தேவனை கெஞ்சி கேட்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். நான்காவதாக, தேவன் எல்லாவற்றையும் முழுவதுமாய் ஆளுகிறார் என்று நம்புவது நாம் எப்படி எல்லாவற்றிற்காகவும் தேவனின் மேல் சார்ந்திருக்கிறோம் என்பதை நமக்கு காட்டுகிறது. நாம் எவ்வளவு பலவீனமும் அறிவீனமும் சிறியவருமாயிருக்கிறோம் என்று உணர்கிறோம். தேவன் எவ்வளவு பெரியவர், வல்லவர், ஞானமுள்ளவர் என்பதையும் உணர்கிறோம். எவ்வளவு பெரிய செயல்களை, சாதனைகளை மனிதர் செய்திருக்கிறார்கள் என்று மக்கள் எப்பொழுதும் சொல்லுகிற உலகத்தில் நாம் வாழுகிறோம். மனிதர் மாற்றியமைத்த, கண்டுபிடித்த காரியங்களை குறித்து மக்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்று நாம் நம்பும்போது இவைகளை பற்றி வித்தியாசமான விதத்தில் நினைக்க ஆரம்பிக்கிறோம். மக்களை அவர்கள் பாவங்களிலிருந்து ரட்சிக்க தேவன் மட்டுமே வல்லவராக இருக்கிறார். மக்கள் தங்களை ரட்சிக்க தேவனுக்கு உதவும் வகையில் ஒன்றும் செய்ய முடியாது. அதன் விளைவாக தாம் தெரிந்து கொண்ட மக்களை ரட்சிக்க அவர் செய்த எல்லாவற்றிற்காகவும் தேவனை மனமாற துதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஐந்தாவதாக, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்று நம்புவது முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உணரச் செய்கிறது. எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனை நாம் நம்பினால் பயப்பட நமக்கு ஏதுமில்லை. நாம் துக்கமும் துயரமுமாயிருக்கும் போதும் கூட தேவன் இன்னும் இருக்கிறார் என்றும் அவர் பூரண வல்லமை, ஞானம், நன்மை ஆகியவற்றினால் நிறைந்தவராயிருக்கிறார் என்றும் நாம் அறிவோம். தேவன் சர்வ ஞானமுள்ளவராகையால் தவறு செய்ய முடியாதவர். முடிவிலே நமக்கு நன்மை விளைவிக்காத எந்த ஒரு வேதனையையும் நமக்கு அளிக்கக்கூடாதபடி தேவன் பேரன்புள்ளவராயிருக்கிறார். ஆகையால் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனில் நாம் நம்பிக்கை கொண்டிருப்போமானால் துன்பம் மற்றும் துயரத்தின் மிகுதியிலும் நாம் அதிக பத்திரமாக காக்கப்படுகிறவர்களாக இருப்போம். ஆறாவதாக, தேவன் மெய்யாகவே எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்று நாம் நம்பினால் தேவன் நமக்கு அனுப்புகிற, கொடுக்கிற எதையும் நாம் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வோம். நமக்கு வருவதை, நிகழ்வதை வைத்து சிறந்த விதத்தில் பயன்படுத்திக் கொள்வோம் என்ற கருத்தில் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் தேவனை நம்பினால் அவர் அனுப்புவது எதுவும் நம்முடைய நன்மைக்காகவே இருக்கிறது என்று உணர்வோம். இக்கருத்து எப்படி சரியாக இருக்க முடியும் என்று நாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட அப்படியே உணர்வோம். ஏழாவதாக, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்று நம்புவது தேவனை துதிக்க நம்மை வழிநடத்த வேண்டும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்து இந்த மணி நேரம் வரைக்கும் நம்மை விடாமல் பாதுகாத்திருந்தால் மெய்யாகவே அவர் இருக்கிறதற்காகவும் அவரது தெய்வீக பண்புகளுக்காகவும் நம்மிடமான அவரது கிருபைக்காகவும் அவர் நமக்காகச் செய்கிற எல்லாவற்றிற்காகவும்
அவரை துதிக்க விரும்புவோம், துதித்துக் கொண்டே இருப்போம். எட்டாவதாக, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்று நம்புவதானது தீமையை முடிவாக ஒரு நாளில் நன்மை வெற்றி கொள்ளும் என்ற நம்பிக்கையை நமக்கு நிச்சயப்படுத்துகிறது. இன்று ஒருவேளை நன்மையை விட தீமைதான் அதிக சக்தி வாய்ந்தது என்று நாம் உணரலாம். மேலும் தேவனை விட சாத்தான்தான் அதிக வல்லமை உள்ளவன் என்றும் ஒருவேளை இன்று நாம் கருதலாம். ஆயினும் தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்று நாம் நம்பினால் சாத்தான் ஒரு நாளில் அழிக்கப்படுவான் என்று நாம் அறிவோம். தீமையின் வல்லமைகள் அனைத்தையும் விட தேவனே மிகப்பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்று ஒரு நாளில் கண்கூடாக காண்போம். அந்த நாளில் தேவன் வல்லவர் என்பதை எல்லாரும் கண்டு உணர்வார்கள். முடிவாக, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்று நம்புவது நம்மில் உள்ளான மெய் சமாதானத்தை கொடுக்கிறது. நாம் தேவனை நம்புவதானது அவர் வெறும் மகா பெரியவராயிருப்பதனால் மட்டுமல்ல, ஆனால் தங்கள் பாவங்களிலிருந்து தமது மக்களை ரட்சிக்க தேவனே இயேசு கிறிஸ்துவில் பூமிக்கு வந்ததினாலேதான். படைப்புகள் அனைத்தையும் ஆண்டு நடத்துகிற வல்லவர் தேவனே. தங்கள் இருதயங்களிலும் ஆளுகிறவர் என்று எல்லா உண்மையான விசுவாசிகளுக்கும் தெரியும். ஆகவே அவர்கள் பூரண நிலைவரமான சமாதானம் பெற்றிருக்கலாம். ஏனென்றால் இந்த தேவன் பூரணமாய் நம்பப்படக்கூடியவர். அவர் தவறு செய்யக்கூடாதபடி சர்வ ஞானமுள்ளவர். அவர் தோல்வியடைய முடியாதபடி சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தீங்கு செய்ய இயலாதபடி மிக நல்லவர். இந்த தேவன் உங்கள் தேவனாயிருந்தால் நண்பரே, நீங்கள் முழுவதுமாய் காக்கப்பட்டவராய் இருக்கிறீர்கள். அதிகாரம் 12. இப்பொழுது நாம் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும்? தேவன் எல்லாவற்றின் மீது பூரண ஆளுகை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆளுவதிலும் தமது மக்களை ரட்சிப்பதிலும் தேவன் தமது திட்டத்தின்படியே செயலாற்றுகிறார். ஒருவனின் மனிதனின் சித்தம் இயல்பாக தீமையாயிருப்பதனால் அவன் தேவனை தெரிந்து கொள்ள மாட்டான். தேவன் மட்டுமே ஒருவன் தன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட விரும்பச் செய்கிறார். ஏனெனில் எல்லாவற்றின் மேலும் தேவனுக்கு முழு வல்லமையும் அதிகாரமும் உண்டு. அவர் ஏகாதிபதி, அவர் மாமன்னர், அவரே தேவன். தேவன் இப்படிப்பட்டவராயிருக்கிறார் என்று இப்பொழுது நாம் நம்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, தேவனால் எல்லாவற்றையும் ஆளுகிறதுனால் நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுவது என்பது தேவன் எவ்வளவு பெரியவர், பரிசுத்தர், வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்று நினைவு கூறுவதாகும். தேவனுக்கு பயப்படுவது என்பது நாம் எவ்வளவு சிறியவர்கள், பாவிகள், பலவீனமுள்ளவர்களாயிருக்கிறோம் என்று நினைவு கூறுவதாகும். தேவனுக்கு பயப்படுவது என்பது அவரது சித்தத்தை செய்வதும் அவர் சொல்வதையெல்லாம் நம்புவதுமாகும். தேவனுக்கு பயப்படுவது என்பது தேவனுக்கு முற்றும் கீழ்ப்படிவதாகும். நாம் எவ்வளவு சிறியவர்களும் பலவீனம் உள்ளவர்களுமாய் இருக்கிறோம் என்றும் எல்லாவற்றிற்காகவும் முற்றிலும் தேவன் மீதே சார்ந்திருக்கிறோம் என்றும் உணர்கிறோம். ஆகையால் அவருக்கு கீழ்ப்படியவே விரும்புகிறோம். மக்கள் என்ன செய்ய வேண்டும் என தேவன் விரும்புகிறார் என்பதை வேதம் அவர்களுக்கு சொல்லுகிறது. ஆகையால் தேவன் வேதத்தில் கூறியிருக்கிறவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறதுனால் நமக்கு நேரிடுகிற எல்லாவற்றையும் நாம் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விரும்புகிறது நமக்கு இல்லாதிருக்கும்போது ஒருவேளை நாம் முறையிடுவோம். குறிப்பிட்ட காரியங்களை, வசதிகளை பெற நாம் தகுதியுள்ளவர்கள் என்று ஒருவேளை நாம் நினைப்போம். மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பெற நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் மெய்யான விசுவாசிகளாக கிறிஸ்தவர்களாக இருந்தோமானால் நம்முடைய பாவங்களுக்காக நாம் நியாயமாய் பெற வேண்டிய தண்டனையால் தேவன் நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக முற்றிலும் நாம் பெற தகுதியற்ற மேன்மையான விதங்களில் தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று மெய்யான கிறிஸ்தவர்கள் உணர்கிறார்கள். மேலும் தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்று நாம் மெய்யாகவே நம்பினால் அவர் செய்ய விரும்புவது எதுவோ அதை செய்ய தேவனுக்கு சகல உரிமை உண்டு என்பதையும் கூட நாம்
உணர வேண்டும். ஆகவே நமக்கு பிரியமில்லாத காரியங்களையும் தேவன் நமக்கு நேரிடச் செய்தால் நம்முடைய நன்மைக்காகவே அவைகள் இருக்கின்றன என்றும் தேவனிடத்திலிருந்தே அவைகள் வந்திருக்கின்றன என்றும் அறிந்து நல் மனதுடன் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறதுனால் நாம் தேவனுக்கு எப்பொழுதும் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நினைக்கிறபடி எல்லாம் நடந்தால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என ஒருவேளை உணரலாம். ஆனால் எல்லாம் நமக்கு விரோதமாகவும் தவறாகவும் தோன்றும்போதும் நாம் தேவனை துதித்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மிக கடினமான, அதிக தொல்லை மிகுந்த நிர்கதியான நேரங்களிலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் மெய்யான கிறிஸ்தவர்களாக இருந்தோமானால் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை தெரிந்தெடுத்த தேவனே நமக்கு நேரிடுகிற எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்றே நாம் நம்புகிறோம். நாம் மெய்யாகவே கிறிஸ்தவர்களாக இருந்தோமானால் கிறிஸ்துவின் முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து எவ்வளவாக தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா காலங்களிலும் எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்தினார் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து வழக்கமாய் ஒழுங்காய் தேவனை தொழுது கொள்ளப் போனார் என்றும் சாத்தான் அவரை சோதித்தபோது பழைய ஏற்பாட்டில் சொன்னபடியே தேவனை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு சொன்னார் என்றும் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடு முழுவதிலும் இயேசு கிறிஸ்து எவ்விதம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதையே நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய பாவங்களுக்காக மறிக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார். எவ்விதமாய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். தம்முடைய பாடுகளை நீக்கிவிட அவர் தேவனை கேட்டது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே அகக்கடவது என்றும் கூறினார். எவ்விதம் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார் என்று பார்க்கலாம். அவருடைய அற்புதங்களைக் கண்ட சில மக்கள் மனந்திரும்பாமலும் தேவனை நம்பாமலும் இருந்தபோதிலும் இயேசு கிறிஸ்து இன்னும் தேவனுக்கு நன்றி செலுத்தினார். ஏனென்றால் பிதா தங்கள் பாவத்திலிருந்து மனந்திரும்பி அவரை நம்ப அநேக மக்களை தெரிந்து கொண்டபடியினாலேதான். லூக்கா சுவிசேஷம் 10:21. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பயந்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், எல்லா காரியங்களிலும் தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்தினார். ஆகவே நாமும் இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சீஷர்களாக இருப்போமானால் அவ்விதமே செய்ய வேண்டும். கடைசியாக, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறதுனால் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார், ஆனால் அவர் தமது வல்லமையை ஞானமாயும் தமது மக்களின் நன்மைக்காகவுமே பயன்படுத்துகிறார். தேவன் பூரண ஞானமுள்ளவராயிருப்பதனால் அவர் தவறு செய்ய முடியாது. தேவன் பரிசுத்தராயிருக்கிறதனால் அவர் தீமை செய்ய மாட்டார். அவர் சுத்தம் மாற்றப்பட முடியாது என்பதைத் தவிர தேவனைப் பற்றி நாம் வேறு ஏதும் அறியாவிட்டால் நாம் தேவனுக்கு பயந்து நடுங்குவோம். ஆனால் தேவனுடைய மாறாத சர்வ வல்லமையுள்ள சித்தம் முழுவதுமாய் நன்மையாய் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருப்பதனால் நாம் மகிழ்ந்து களிகூறுகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துவதில் அவரது மேலான நோக்கம் அவர் தம்முடைய பரிசுத்தத்தையும் நன்மையையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த விரும்புவதே ஆகும். நாம் உலகத்திலே காண்கிற எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் தமது நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். பொல்லாத மனிதர்களும் சாத்தானும் இருந்தும் கூட தேவன் தமது செயல் நோக்கத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அவர்களை கருவியாக கொண்டும் தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். யாரும் தேவனுடைய நோக்கத்தை மாற்றவே முடியாது. தமது மாட்சிமைக்காகவே தேவன் உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் ஆளுகிறார். அவருடைய மிகுந்த நற்குணத்தையும் பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் நமக்கு காண்பிக்க தேவன் விரும்புகிறார். அவருடைய மாட்சிமையையும் நன்மையையும் பரிசுத்தையும் சத்தியத்தையும் காண்பிக்கும்படியாகவே பிதாவாகிய தேவன் தங்கள் பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படி அநேக மக்களை தெரிந்து கொண்டார். அம்மக்களை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து மரித்தார். பரிசுத்த ஆவியானவர் இம்மக்களுக்கு புதிய ஆவிக்குரிய ஜீவனையும் வாழ்வையும் அளிக்கிறார்.
அவருடைய மகிமையை காண்பிக்கும்படி அவர் தாம் தெரிந்தெடுத்த மக்களின் தீமையான பாவ இயல்பை தேவன் இப்பொழுது மாற்றுகிறார். அவர்கள் அவரிடமாய் மனந்திரும்பி அவரை நேசிக்க கற்றுக்கொள்கிறார்கள். இன்று உலகமெங்கும் தேவனின் இந்த அதிசயமான பணி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைகளை வாசிக்கிற அநேகர் அவருடைய மக்களாக இருக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். அவர்களை தம்முடைய மக்களாக்கும்படி அவர் அவர்களை மாற்றி அவர்களுக்கு புதிய உயிரை அளித்திருக்கிறார். இந்த தேவன் உமது தேவனாயிருக்க நீர் விரும்பினால் ஜபத்தில் அவரிடம் போ. தம்மிடத்தில் வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்களித்திருக்கிறார். இயல்பாகவே அவர் அவர்களை தள்ளமாட்டார், ஏனெனில் அவர்தானே அவர்கள் தம்மிடத்திற்கு வரும்படி விரும்பச் செய்தார். எல்லாம் தேவனால் படைக்கப்பட்டன. எல்லா காரியங்களும் தேவனால் ஆண்டு நடத்தப்படுகின்றன. எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படியே நடக்கின்றன. எல்லா காரியங்களும் தேவனுடைய மகிமையையே சேவிக்கின்றன. எல்லா காரியங்களுக்கும் முடிவு வரும்போது இந்த வல்லமையுள்ள தேவன் தம்முடைய நன்மையிலும் பரிசுத்தத்திலும் மாட்சிமையிலும் என்றென்றைக்கும் தொழுது கொள்ளப்பட்டு துதிக்கப்பட்டிருப்பார். நாமும் இப்பொழுது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனை தொழுது கொண்டு அவரை துதித்து போற்றுவோமாக. லண்டனில் போதகராய் வாழ்ந்த டாக்டர் ஐசக் வாட்ஸ் பல ஆவிக்குரிய பாடல்களை எழுதிய பக்தன் எழுதிய ஒரு ஆங்கில பாடலின் தமிழாக்கம். எல்லையில்லா தேவனே, நீர் எத்துணை பெரியவர், எத்தனை பலவீனர் ஒன்றுக்கும் உதவாத புழுக்கள் நாங்கள். படைப்பு உயிர் அனைத்தும் உமது பாதம் பணிந்து மீட்பை இன்றைய தேடுவதாக. உருண்டோடும் யுகங்கள் நித்தியம் உம் பார்வையில் என்றும் அகலாது நிற்பது. அவைகளில் பழையது ஏதுமில்லை. மகத்துவமானவரே, உமக்கு புதியவைகள் எதுவும் இல்லை. எங்களது வாழ்வு அர்த்தமற்ற கவலைகளும் கசப்பான முடிவுகளும் கொண்ட பல்வேறு காட்சிகளாய் வரையப்படுகிறது. ஆனால் உமது நித்திய ஆலோசனைகளும் நிலைமாறா திட்டங்களும் இம்மையும் பிசகாது நிறைவுறுகின்றன.